Mai avem din tirul nostru.
கடைசி நாளிலே தேவனை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய இரக்கங்கள் நம்முடைய குடும்பங்களின் மேலே இருந்தது. அவருடைய தயவிலே நாம் பிழைத்து வாழ்ந்தோம். இந்த மாதத்தின் கடைசியில் நன்றி சொல்றோம். அப்பா, இந்த மாதம் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல நீர் காத்து கொண்டிருப்பா. உமக்கு நன்றி ராஜா. இந்த ராத்திரியில் நான் ஏறெடுக்க போகிற ஜெபங்களை விண்ணப்பங்களை கர்த்தர் கேளும் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது அந்தி சந்தி நேரத்தில் நான் அவரை துதிப்பேன். இந்த அந்தி வலி செலுத்துகிற நேரத்தில் எலியா கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார் பலிபீடத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்கப்பட்டார்கள், அவளை கொலை செய்து போட்டார்கள், நிர்மூலமாக்கி போட்டான் இந்த எலியா. அந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனப்படுவோமா? இந்த நாளின் ஆராதனைக்காக நம்முடைய தாயாரை ஜெபிக்க நான் அழைக்கிறேன். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் இருப்பதே ஒரு பேரானந்தம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான நேரத்துக்காக நம் யாவரும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் ஆண்டவரை துதிக்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்த இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற போகிறோம். ஏனால் நாம் ஜெபிக்கப்பட்ட ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நம் சீக்கிரமாக தேவாலயங்கள் திறக்க வேண்டும் என்று கேட்டும் அதே போல கர்த்தர் தேவாலயங்களை திறந்து கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்னென்ன அவருடைய நாமத்தினால் நாம் கேட்டுக்கொண்டுமோ அத்தனையும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். யெகோவா இறை என்றால் எல்லாவற்றையும் உன் வாழ் நடக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து பாதுகாக்கும்படியாக அது தேவைகளை சந்திக்கும்படியாக தேவன் எல்லாவற்றையும் கண் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். இந்த நாளில் ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலே ராஜா ஆண்டவரே இந்த முழுரவு நேரத்திலே ராஜா ஆண்டவரே முழுரு ஜெபத்திலே நாங்கள் ஆண்டவரே உண்மை எப்பொழுதும் துதிக்கும்படியாக நீர் எப்படி இறங்கி வருவீரோ ராஜா ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே இப்பொழுது எங்கள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வீடுகளிலும் ஆண்டவரே என் தேவாதி தேவன் இறங்கி வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப யாக்கோபு ஆண்டவரே உம்மிடத்தில் எப்படி போராடி ஜெயத்தை பெற்றான் ஆண்டவரே துதனோடு ஆண்டவரே போராடி ஜெயம் பெற்றது போல் ஆண்டவரே அவன் கர்ப்பத்தில் இருந்து ஆண்டவரே பிறக்கும் போது ஆண்டவரே எப்படி அவன் போராடி ஆண்டவரே அப்ப தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை ஆண்டவரே பிடித்துக்கொண்டு அவன் வெளியே வந்து அந்த போராடி நிமித்தம் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றது போல் ஆண்டவரே நீர் இன்றைக்கு ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளுடைய போராட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய நாமமாய் இருக்கிற யெகோவா நாமத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் அந்த விசுவாசத்தோடு நாம் யாவரும் அப்படி நின்ற வண்ணமாக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாக நின்று ஜெபிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பயபக்தியோடு ஜெபிப்போம். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்று அந்த பயம் நமக்கு மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்று கிடையாது. நம்மளை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்று அந்த பயபக்தியோடு ஜெபிக்கும் போது கர்த்தரோடு ஜெப விண்ணப்பங்களை கேட்ப நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற என் தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை பார்க்கும்படியாக ஆண்டவரே இந்த பரலோகத்தை விட்டு நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்க்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் இரடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்து மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரித்து ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்
பாத்திரம் போல ஆண்டவரே அதற்குரிய ஆண்டவரே சரித்து பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக பிள்ளைகளுடைய பாத்திரத்தை என் தேவனாயக்கத்தை நிரப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஆயத்தமாக இருக்கும்படியாக ஆண்டவரே அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே முழுவதும் ஆயத்தப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் ஆண்டவரே இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் பாடும் போது ஆண்டவரே அப்பா வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மனதார சத்தியத்தின்படியே ஆண்டவரே அந்த பாடலை உணர்ந்து பாடும்படியாக ஆண்டவரே அந்த பாடலோட கருத்தை உணர்ந்து பாடும்படியாக அபிஷேகத்தோடு பாடும்படியாக ஆண்டவரே நீ கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே இங்கு நின்று பாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை நிரப்புவீராக ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே என் தேவ நீர் பதில் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஜெப வேலையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் வீடுகளில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே தெப்பத்தோடு ஆண்டவரே ஒருமித்து ஜெபிக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே பரலோக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அந்த வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மழை துளியை போல துள்ளி துள்ளி ஆண்டவரே அந்த வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மிடத்தில் இந்த வருகிற ஒரு வசனங்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீர் ஆண்டவரே இப்பொழுது நீ கொடுக்க போற தாசனை மறைத்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நீர் ஆண்டவரே மறைத்து எங்களோடு பேச போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கென்று ஆண்டவரே படைக்கிற காணிக்கை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே படைக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருக்கிற வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் கடன் பாரங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஐஸ்வரமுள்ள பிள்ளைகளை மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஜூலை மாதம் எங்களுக்கு கொடுக்க போற ஆண்டவரே வாக்குத்தத்துக்காய் ஜெபிக்கிறோம் உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதை வாங்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே அந்த மேகசின் மூலமாக ஆண்டவரே அந்த பிரசுத்தாய் விடுதலை மூலமாக ஆண்டவரே அந்த வசனம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சியை உருவாக்கி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே நீர் பிரியப்படுவீராக ஆண்டவரே நாங்கள் பிரியமாய் இருந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்பா நீங்க நடத்துங்கப்பா உங்க கரத்துல கொடுக்கிறோம் பொருட்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென் அல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம்18 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டினாராம் எதுக்கு கை நீட்டுறார் யாருக்கும் தெரியாது கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து இருக்கிற என்னை தூக்கி விட்டார் அல்லேலூயா சொல்லுவோமா தொள்ளான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது தாவீது சொல்லுகிறார் உயரத்திலிருந்து கை நீட்டினார் ஆனால் என்னை பிடித்தார் என்று சொல்லுகிறார் இந்த ஜபம் இந்த இரவு ஜபம் நம்மை நோக்கி அவருடைய கைகள் வரப்போகிறது நம்மை பிடித்துக் கொள்ள தூக்கி எடுக்க கீழே கிடக்கிற நம்முடைய வேதனையை உபத்திரவத்தை சிறுமியை பார்த்து அவர் தூக்கி எடுக்க போகிறார் அல்லேலூயா சொல்லுவோமா உள் குழந்தையை போல் அவரோடு கூட சேர்ந்து பாடுவோமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது கருணையத்தா பெரியவனாக்கி நீ தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது கருணையத்தா பெரியவனாக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே ஜலப்பிரவாகத்திலே நான் இருக்கிறேன் அவர் அறிந்தார் பெரிய குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த மூணுக்கு அப்புறம் அப்புறம்தான் மூப்பர்களை வரவழைக்கிறது, ஊழியக்காரர்களை வரவழைக்கிறது எல்லாம். இந்த மூன்றையும் கர்த்தர் முதலாவது செய்து விடுவார். இந்த மூன்றுக்கும் இரக்கம் இல்லாமல் போகும் பொழுதுதான் மூப்பனை வர வைக்கிறது, ஊழியர்களை வர வைக்கிறது எல்லாம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நீங்கள் இந்த மூன்று பேரின் வல்லமையை காண்பீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனத்தோடு நோயோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, பிசாசோடு அந்தகாரத்தோடு போராடுகிறீர்களோ, வேதனையோடு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி உங்களை விடுவிப்பார். முழு மனதோடு விசுவாசிங்க. உலகம் ஒருவேளை கர்த்தரை விசுவாசிக்காமல் போகலாம். ஏனென்றால் அது அவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, நமக்கோ அந்த உபதேசம் தேவ பலமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி வாக்கு தத்துவங்களோடு கூட வாழுகிறவர்கள் தான். நமக்கென்று ஒரு பிரமாணம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு ஜீவியம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கற்பனைகளும் கட்டளைகளும் இருக்கிறது. நாம் உலகத்தார் அல்ல. ஆகவே நமக்கு அவர் வைத்திருக்கிற சுகம் உண்மையானது. இந்த மாலை வேளையில நாம் அவருடைய மகிமையினாலே நிரம்ப போகிறோம். முதலாவதாக நான் சொன்னது போல குமாரனுடைய ரத்தத்துக்காக மன்றாட போகிறேன். அந்த ரத்தம் என்னையும் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் கழுவட்டும் ஆண்டவரே. என் தரித்திரம், வறுமை, சாபம் எல்லாம் விலகி போகட்டும். சமாதானம் இல்லாது வந்திருக்கிறேன், என் சமாதானத்தை தாரும். எனக்கு ஒரு விடுதலை ரத்தம் கட்டளையிடட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாதேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயேசருக்கே, ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, சோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உறைகின்ற பனி போல வெண்மையாகும் மையா உன் திருவார்த்தையினால், உறைகின்ற பனி போல வெண்மையாகும் மையா உன் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாயேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள், எப்போதும் போக்கும் திருரத்தமே, கைகளிலும் காலிலும் படிந்த ரத்தம் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக
தாசன் மூலமாய் கொடுக்க போற வாக்கினாலே என் குடும்பத்தை தூக்கி எடும் ஆண்டவரே. உறவுகள் மத்தியிலே, இனஜன பந்துக்கள் மத்தியிலே, சமுதாயத்திலே மிகவும் தாழ்ந்து கிடக்கிறேன். தாவீது சங்கீதத்திலே சொன்னது போல தாழ்ந்து கிடக்கிறேன். உயரத்திலிருந்து கை நீட்டி என்னையும் என் குடும்பத்தையும் தூக்கி எடும் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன். கண்ணீரோடு நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். நாம் யாவரும் இந்த பூமியிலே அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சுவாமி, இதோ என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். இந்த குடும்பம் சிறியது ஆண்டவரே. நாங்கள் சிறுமையானவர்கள், நாங்கள் எளிமையானவர்கள் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. நிந்தையினாலும் அவமானினாலும் நிறைந்திருக்கிறோம். நிந்தையினாலும் அவமானத்தினாலும் நிறைந்திருக்கிறோம். எங்களை கை தூக்கி எடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையின் ரத்தத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அப்பங்கள் ஆண்டவரே, உம்முடைய அப்பங்கள் ஆண்டவரே. உலகத்தாலே கரைபடாத ஒரு அப்பமாய் எங்களை வைத்துக் கொள்ளும். சொல்லுவோம் அவரை பார்த்து, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் ஈசோப்பிலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. எனக்கு சுத்தப்பட்டு சுத்தமாக என்று சொன்னீரே. கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைவின்றி பணி போல மாட்சிமை மாறாயே சருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயே சருக்கே. அப்படியே கைகளை அப்பாவிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு சுவாமி, வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, நாம் யாவரும் அவருடைய இரத்தத்தினாலே கிரயம் செலுத்தி மீட்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுவார்கள் ஒரு காரியத்தை மீட்கிறதுக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் அவர் மீட்டிருக்கிறாராம். அதுக்கு ஈடு இல்லை. சாத்தான் எவ்வளவு போராட்டங்களை கொடுத்தாலும் அந்த இரத்தம் இருக்கும் வரைக்கும் நம்மை சத்ரு தொட முடியாது. கிரயம் செலுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு நம்முடைய ஆண்டவருக்கு. ஒரு மனுஷன் செய்ய முடியுமா, அல்லது ஒரு கவர்மெண்ட் செய்ய முடியுமா, அல்லது ஒரு உறவுகள் செய்ய முடியுமா? இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அப்பாவை நோக்கி பார்த்து பாடுவோமா, தூய இரத்தத்தை எனக்காக சிந்தி நிறைய ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஆராதனை இட்ஸ் a breakthrough for you. இந்த ஆராதனை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்க போகிறது. நோக்கி பார்ப்போமா, என்னோட உண்மை உள்ள இருதயத்தோடு அப்பாவோடு கூட இடைப்படுங்க. நோக்கி பார்த்து சொல்லுவோமா, தூய ரத்தம் எனக்காக சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். துயரத்தம் எனக்காக சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடு.
சிந்தியதார் நிஷ்சலமாயாக்கி என்று நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். எனக்காய் வருகிறவர் மிக விரைவில் வந்திடுவார். எனக்காய் வருகிறவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே, சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. துயரத்தம் எனக்காக நின்று அவரை
நான் தொழுதெற்ற மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்தினார். தூய ரத்தம் எனக்காக சிந்தியதால் சொல்லுங்களோ தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்து மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை அருமையாக ஜபத்தில் நடந்து போகிறார்கள். ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தை முறையிடுவோம். ஜபம் செய்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தேவ சமூகத்தில் நம்ம ஜபிப்பதே ஒரு பேரானந்தம். அந்த ஜப விண்ணப்பத்தை அவர் சமூகத்தில் செலுத்த செலுத்த நம்முடைய ஜபங்களை வந்து தேவதூதர்கள் வந்து கொண்டு போய் அவரோட சமூகத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இன்றைக்கு அது போல தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஜபிக்க போகும். இந்த ஜபத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளும் எப்படி பயபக்தியோடு நம் வீடுகளில் அவருக்கு முன்பாக தேவாதி தேவனுக்கு முன்பாக நம் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் என் தேவன் நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, நாங்களும் ஜபத்தில் ஆண்டவரே கலந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் என்று சொல்லி நம் யாவரும் அப்படியே நின்று முழங்கால் படியிட்டு வீடுகளில் உங்களோட கணவரோ பிள்ளைகளோ யார் பக்கத்தில் இருந்தாலும் கைகளோட கோத்துக்கலாம். அதாவது செயின் பிரேயர் சொல்லுவாங்க. அந்த கை கூக்கும் போது அந்த ஜபத்தில் வல்லமை அதிகமாக இருக்கும். அதனால பக்கத்தில் இருக்கிறவர்கள் பிள்ளைகளோடு நீங்கள் கைகளை கோத்து நாம் ஜபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய இந்த 6 மாதங்களும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். 7வது மாதத்துக்குள் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அருமையான மக்கள் தேசி ஜபிக்கும் போது ஆண்டவரே எங்களை கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே 5 6 மாதங்களும் ஆண்டவரே கண்மணியை போல பாதுகாத்தீங்க. ஆண்டவரே எல்லா இக்கட்டுக்கும் ஆண்டவரே போராட்டத்துக்கும் வியாதிக்கும் ஆண்டவரே காத்து வந்தீங்க. ஆண்டவரே இந்த வருகிற 7வது மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்கள் உடைமைகளையும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்மணி போல காக்கும்படியாக ஆண்டவரே இந்த 7வது மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படியாக மகள் தேசி ஜெபிக்கும் போது நீங்களும் ஆண்டவரே என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே வருகிற மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒரு குறையில்லாதபடிக்கு காக்கும்படியாக மகள் ஜெபிக்கும் போது அந்த மகளோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமே சப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க அப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவரே சத்ருவாய சாத்தானை ஜெயித்து ஆண்டவரே இந்த புது மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க நீ வைக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தீங்க, நன்றி ஏசப்பா. எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எங்களுக்கு உடை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த பஞ்ச காலத்திலும் எங்களை நீங்க போஷித்தீங்க, நன்றி ராஜா. ஆண்டவரே பண குறைவில்லாதபடிக்கு பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்தீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவர் ஜீவனையும் நீங்க பாதுகாத்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் உடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே விலையேறப்பட்டதா இருந்ததினால் எங்களை எல்லாரையும் நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க ஏசப்பா. எங்களுக்கு வந்த போராட்டங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு வந்த நாசமோசங்களிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்க, நன்றி ஏசப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியான திப்பலாக்கும் சங்காரத்துக்கும் ஆண்டவரே எங்களை எல்லாரையும் விலக்கி பாதுகாத்து இந்த நாளில் உயிரோடு வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவராகிய கர்த்தாவே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த புதிய மாதத்தை நம்முடைய கிருபையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் அல்ல ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களை பாதுகாத்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் நீர் கொடுக்கப்பற வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த வாக்கை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் விடுதலையின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மகா பெரிய வாக்கு தத்துவம் எங்கள் முழு குடும்பங்களையும் எங்களுடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை முழு குடும்பங்களையும் நீர் பாதுகாக்க போறமைக்காக
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை நீர் உயிரோடு பாதுகாக்க போறமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு பிரதிஷ்டை பண்ண கொடுக்க போகிற தேவனுடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ரத்தத்தினாலே நாங்கள் ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலையாக போறமைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா சத்துருவை ஜெயிக்க போறமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய முழு குடும்பங்களை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய ஐயா குடும்பம் முதல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா இந்த புதிய மாதத்தில் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே எங்களுடைய போக்கில் வரத்தினுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும் எங்கள் ஊழியத்தை நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்தும் புதிய மாதத்துக்குள்ளாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சபைகள் திறக்கும் பொழுது ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் குடும்பம் குடும்பமாய் சாட்சி உள்ள குடும்பங்களாய் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா ஆண்டவரே எங்களை நீர் போஷித்தருளும் எங்கள் ஆகாரத்தினாலும் ஆண்டவரே எங்களை தண்ணியும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்தருளும் இந்த புதிய ஜூலை மாதம் என் தேவனாகிய கர்த்தரின் கிருபையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பாவங்கள் சாபங்கள் தொடாதபடிக்கு அந்த கண்மலையின் சந்துக்குள்ளாக எங்களுடைய குடும்பங்களை வைத்துக் கொள்வீராக நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு ரட்சக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே ஆமென் கர்த்தரம் ஜெபங்களை கேட்டபடினாலே தேவன் ஆறு மாதங்கள் வருகிற ஏழாம் மாதமும் தேவனுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க போறதுக்காய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக நம்முடைய தாயார் வந்து ஜெபிக்க போகிறாங்க தேவனுடைய கிருபை பெரியது அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய மகிமை பெரியது எல்லாம் நமக்கு அவர் பெரிதாக கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தை வந்து ஒவ்வொரு நிலைக்காலிலும் பூசும்படியாக நம்முடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போல் சங்கார தூதன் வந்து கடந்து வரும்போது அவருடைய ரத்தத்தை பார்க்கும்போது அந்த வீடு அவன் விட்டுட்டு போயிடுவான் அதே போல தேவன் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய கல்வாரி ரத்தத்தை வருகிற கொள்ளை நோய்க்கும் வருகிற பொல்லாத கிரிகளுக்கும் வருகிற ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒவ்வொரு ஜனங்களை தேவன் காக்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த தாயார் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ஆண்டவரே அப்பா தூதனையை விட்டு ஆண்டவரே நீ ஆண்டவரே அப்பா பூசும் போது ஆண்டவரே அந்த வீட்டில் இருக்க ஜனங்கள் காக்கப்படுவார் ஆண்டவரே வருகிற ஆண்டவரே பொல்லாத கிரிகளுக்கு விலக்கி வியாதிகளுக்கு விலக்கி ஆண்டவரே நீ காக்கும்படியாக ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில் பூசும்படியாக நாம் ஒரு ஜெபிக்க போறோம் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் இந்த சொல்லப்பட்ட இந்த குறிப்பை உம்முடைய கரங்களிலே வைக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே நீர் இறங்கும் தகப்பனே அன்றைய நாளிலே ஆண்டவரே எகிப்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை வேறு பிரித்து கொண்டு வரும் போது ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும் போது ஆண்டவரே இதோ ஜனங்களுடைய வீட்டின் வாயிலின் முன்னே ஆண்டவரே இதோ உம்முடைய ரத்தத்தின் அறிகுறிகளை ஆண்டவரே அடையாளங்களை போட்டீரே தகப்பனே அப்படியாய் ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாதைக்கும் ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகளை விளக்கும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஆண்டவரே ஞாபக குறியாக ஆண்டவரே அடையாளங்களாக ஆண்டவரே என் தேவாதி தேவன் ஆண்டவரே கல்வாரி ரத்தம் சிந்தினீரே அப்பா இயேசுவே இயேசாயா 53 ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்கள் துக்கங்களை எங்கள் நோய்களை சுமந்து தீர்க்க ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரே நீர் சிந்திய ரத்தத்தினாலே ஆண்டவரே இன்றைய தினத்திலே ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டின் வாயிலிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தினாலே அடையாளங்களை போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சங்கார தூதனை ஆண்டவரே விளக்கி ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வருகிற கொள்ளை நோய்க்கு தப்பு ஒவ்வொரு வீடுகளிலும் நாமத்தினாலே ஆண்டவரே அவன் உருவாக்கின அவன் கொள்ளை நோயை எடுத்துக்கொண்டு போக முடியாயின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே நீ ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு விடுதலில் தேவன் தெளிக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக நீங்கள் ஜெயத்தை பெற போறீங்க அல்லேலூயா
அடுத்த முறையாக அடுத்த பாடல் அடுத்தபடியாக இன்னொரு விண்ணப்பத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அநேக பிள்ளைகள் வந்து ஆகாதது என்று தள்ளி வச்சிருக்காங்க. அநேக பாருங்க, புருஷன் தன் மனைவியை தள்ளி வச்சிருப்பான், பிள்ளைகள் வந்து தன் தாயாரை தள்ளி வச்சிருப்பாங்க. அநேக குடும்பத்துல வந்து அதாவது வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்டது போல எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த பிள்ளைகள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நான் என் வீட்டில் என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க என்று கதறிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக, அந்த பிள்ளைகளை மேன்மையாக தேவன் வைக்கும்படியாக, தேவனுடைய மேன்மையை அந்த பிள்ளைகள் காணும்படியாக மகன் வினோத் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒப்ப சிவருவோரமா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு தனிமையில போய் உட்கார்ந்து அழுது கொண்டு என்னை யாருமே என்னை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே உண்மையுள்ள ரட்சகராய் இருந்து ஆண்டவரே அற்புதம் செய்யும்படியாக மகன் ஜெபிக்கும் போது நாம் யாவரும் ஜெபிக்கலாம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தாயார் சொன்னது போல கர்த்தாவே புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சமுதாயத்திலே நிர்மூலமாகி அவள் நினைத்த நினைப்பு வேறு வாழ்க்கை வேறு என்று சொல்லி நொந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உபத்திரப்பட்டருடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாத தெய்வமே, இதோ கண்ணீரோடு வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு தாய்க்காக, தகப்பனுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. கண்ணீரின் பாதையில இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும். அவர்கள் இருக்கிற இந்த உபத்திரத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுமாண்டவரே, ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுமாண்டவரே. இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற வேளையிலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, அவருடைய இருதயத்தின் பாரங்களை சுமக்கிற தேவனே, அவருக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் அவர்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நிந்திக்கப்பட்டு, உபத்திரப்பட்டு, நொறுக்கப்பட்டு ஒருவேளை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது ஆண்டவரே, கர்த்தர் கண்ணோக்கி பாரும், திரும்ப அந்த குடும்பங்களை இணைப்பீராக. அன்பின் கயிறுகளால் இந்த குடும்பங்கள் சொன்னது போல ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் மாறட்டும். குடும்பத்திலே அன்பு இருக்கட்டும், குடும்பத்திலே கீழ்படுதல் இருக்கட்டும், குடும்பத்திலே சமாதானம். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்படியாத பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவர்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே. கீழ்படுகிற பிள்ளைகளாக மாற்றி தாரும், ரட்சிப்பின் பிள்ளைகளாய் மாற்றி தாரும். சங்கீதம் 128 சொன்னது போல கர்த்தாவே அந்த பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை கட்டும் ஆண்டவரே. பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு குடும்பங்களை விலக்கும், பொல்லாத மனுஷருடைய சூழ்ச்சிகளுக்கு விலக்கும், தகப்பனை பொல்லாத சத்துருக்களின் ஐக்கியங்களுக்கும் சிநேகங்களுக்கும் விலக்கி காத்துக் கொள்கிறார் ஆண்டவரே. கண்மணி போல காத்துக்கொள்ளும். நாங்கள் திரும்ப சபை திறக்கப்பட்டு குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்ய ஆண்டவரே. இந்த ஜெபம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரம் ஜெபங்களை கேட்டு எந்தெந்த பிள்ளைகள் தனிமையில இருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்ததுக்காய், கர்த்தர் ஜெபத்தை கெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அநேக பிள்ளைகள் வந்து இந்த ஆன்லைன் மூலமாக கிளாஸ் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அநேக காரியங்களில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அநேக
தரப்புல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வந்திருக்கு. அநேக பிள்ளைகள் அந்த கிளாஸ் மூலமாக தவறான பாதையிலையும் பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னது போல் அந்த பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கும்படியாக, கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக, அந்த பிள்ளைகள் படிப்பை மாத்திரம் பார்க்கும்படியாக, உலக பாவங்களும் உலக காரியங்களும் வேண்டாத காரியங்களை பார்க்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவன் கண்களில் களிமை போடும்படியாக, தேவனுடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக. அநேக பிள்ளைகள் செல்லிலேயே இருக்கிறாங்க, அந்த செல்லை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அதுலக்கு அடிமையாக இருக்க பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக பிள்ளைகளுக்கு எந்த உபத்திரமும் எந்த வேதனையும் இந்த பிள்ளைகள் தொடாதபடிக்கு நம்ம தாயார் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சிஷ்டி கர்த்தர் அப்பா. இதோ கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. இயேசுவே, அத்தனை பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இயேசுவே, வாலிப பிரயாயத்திலே உன் சிஷ்டிகரை நினை என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. இயேசுவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த பிள்ளைகளிடத்திலே வைக்கும்படியா ஐயா. இயேசுவே, உம்மை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உலகம் மாம்சம் பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்க பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும்படியா செபிக்கிறேன் ஐயா. இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளுக்கு இறங்கு சுவாமி. எத்தனையோ பாவ காரியங்களை ஆண்டவர் இந்த செல்லிலே பார்த்து மாயையான ஆண்டவரே இந்த உலகத்திலே மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே போகிற பாதைகள் ஆண்டவரே சீர்கட்டு போகிறதப்பா. இயேசுவே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும்படியா செபிக்கிறேன் ஐயா. நீர் மனமுருக்கம் உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, இரக்கம் காட்ட ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் மீது ஆண்டவரே இரக்கம் பாராட்டி அருளும் ஆண்டவரே. நீர் சொன்னீர், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீரே. இயேசுவே, இந்த பிள்ளைகளை இந்த வேளையிலே நினைத்தருளும்படியா செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த செல்லினாலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பார்த்து பெரியவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு கீழ் படியாதபடிக்கு ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதான கேடுகளை உருவாக்கி ஆண்டவரே, இதோ வீணானதை செய்து ஆண்டவரே காரியங்களை வீணாக்கி ஆண்டவரே, இதோ அவர்களுடைய ஜீவனை ஆண்டவரே இதோ விட்டுவிட்டு ஆண்டவரே வேறு பாதையிலே போகிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே மீட்டெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு விசை கூட இரக்கம் பாராட்டி அருள் ஆண்டவரே. நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, நீர் ஒவ்வொன்றும் உருவாக்கி நீர் ஆண்டவரே, இதோ உம்முடைய கண்களிலே ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதே இறங்க ஆண்டவரே, ஜபாவியானவரே, இதோ ஆண்டவரே உம்முடைய கரங்களில் அந்த பிள்ளைகளை கொடுக்கிற சுவாமி. இதோ 10 மாதம் சுமந்து இரவும் பகலும் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது, அவர்களுடைய பாதை மாறும் போது, அழுகிற தாய் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பார்த்தர்ல சுவாமி. இயேசுவே, நீர் படைத்தீர், நீர் தாயும் தந்தையுமாய் இருக்கிறீர், நீர் இப்பொழுது எல்லாவற்றையும் காண்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் நோக்கி அந்த வாலிப பிள்ளைகளை, சிறிய பிள்ளைகள் முதல் ஆண்டவரே 18 வயது 21 வயது பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த செல்லை பார்க்கிற அடிமையாய் இருக்கிற அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அவர்களை கட்டு வைத்திருக்கிற கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் கண்களுக்கு கழிக்கத்தை போடுவீராக, அவர்கள் வாய்க்கு காவல் வைப்பீராக, வேண்டாததை பேசாதபடிக்கு காவல் வைக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த உலக கட்டப்பட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பாவ காரியத்துக்கு இடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் மாம்சத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில், ஜென்ம ஸ்வாவங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி சபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீர் என்று விசுவாசத்தோடு கட்டுகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்க தேவரீர் கட்டளையிட்டீர். ஆம் தகப்பனே, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய கட்டை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, இராணுவ வீரர்களாய் சேனைக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை எழுப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கடைசி நாட்களிலே நீர் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணும்,
பிள்ளைகள் உமக்கு பயந்து நடுங்கி உமை சேவிக்க உமக்கு மகிமை செலுத்த ஆண்டவரே பிள்ளைகளை நீர் அழைத்து காத்துக்கொள்ளும்படியாய் உம்முடைய கரங்களிலே வைக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகளை நீர் தெரிந்திருக்கிறீரோ, எந்தெந்த பிள்ளைகளை அழைக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ ஆண்டவரே நீர் இப்பொழுது கிரியை செய்யும். ஆண்டவரே நீர் இதோ ஆண்டவரை சிருஷ்டித்த கர்த்தர் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தரம் ஜெபங்களை தேவன் கேட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு கூட அவங்களுடைய ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய தேவாலயங்கள்லாம் திறக்கலாம் என்று சொல்லி. அது மிகவும் ஒரு சந்தோஷம். ஏன்னா போன வருடம் நமக்கு வந்து 8 மாதங்கள் நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம் அநேக பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நம்முடைய தேவாலயங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவர் பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அந்த சபைக்கு வருகிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அந்த ஊழியக்காரரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி, இனி திறக்கப்பட்ட தேவாலயங்கள் ஒரு காலமும் மூடாதபடிக்கு கர்த்தர் நடத்தும்படியாக தேவ கிருபை ஜெபிக்கும் போது நம்மளும் அந்த தேவ கிருபையோடு ஆண்டவரே எங்கள் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நீ கொடுத்தீர் ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த கிருபைக்கா என்று ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகலாம். கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை கழிப்பாக மாற்றி கழிப்பாக மாற்றி நீரையா, எங்களை கழிப்பாக மாற்றி நீரையா, எங்களை கழிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா இரக்கங்களின் தேவமே மேல் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே. இதோ சொல்லப்பட்ட குறிப்புங்க ஆணையில் கடாவப்பட்ட கரங்களை நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா சபைகளுக்காக வருகிறோம் ஏசப்பா. ஏசப்பா சபை திறக்கப்படுவதாக ஏசப்பா. இனிமேல் திறக்கப்படுகிற எந்த சபைகளும் ஏசப்பா மூடாத படிக்கு ராஜாண்டவரே, நீர் எல்லா கட்டுகளையும் வேலையடைத்து எங்க சபைகள் எல்லாத்தையும் வேலையடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜாண்டவரே. ஏசப்பா சபை திறப்புக்கு விரதமா எழும்பி நிற்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளும் கடிந்து கட்டி சபைக்கிறோம் ராஜாண்டவரே. இந்த சபைகளும் இனி மூடாத படிக்கு ராஜாண்டவர் ஏசப்பா. இந்த பேண்டமிக் அப்படியே ரெடியூஸ் ஆக என் தேவன கர்த்தர் நீங்க கிருப செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா சபைகள் எல்லாம் ஆயத்தப்பட ராஜாண்டவரை ஒரு புது எழுப்புதலை என் தேவன கர்த்தர் இந்த வருஷத்துல நீர் கட்டளை இடுவீராக ராஜாண்டவர் ஏசப்பா. பரிசுத்த வான்களில் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜாண்டவர். சபைகள் மூடப்பட்டிருந்த சபைகளை ஒவ்வொரு சபைகளிலும் என் தேவன கர்த்தர் நீர் இறங்கி பரிசுத்தப்படுத்துவீராக ராஜாண்டவர். ஊழியக்காரர்களையும் ஏசப்பா அங்க இருக்கிற குயர் முதற்கொண்டு எல்லா பிள்ளைகளும் என் தேவன கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராங்க ராஜாண்டவர் ஏசப்பா. இந்த குறிப்பு குரதமா எலும்பி நிற்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளையும் துறை தடங்களையும் அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டி சபிக்கிறோம். சாத்தானின் தலையை நாங்கள் நசுக்குகிறோம். என் தேவன கர்த்தர் நீரே ஜெயமடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய தேவாலயங்களை திறந்து கொடுத்து ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுக்கும்படியாக இப்போ எழுப்புதல் இல்லாதபடிக்கு எல்லா இடங்களும் அடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த திறப்பின் வாசலை திறக்கும்படியாக, சுவிசேஷம் என்னும் திறப்பின் வாசலை தேவன் நமக்கு திறந்து கொடுக்கும்படியாக நம்ம மகன் வினோத் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே சுவிசேஷ பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே அந்த பாதைகளை என் தேவன கர்த்தரும் நாமத்தினாலே உடைத்து ஆண்டவரே சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா தேசங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 2 வருஷங்களாக தகப்பனே உம்முடைய சுவிசேஷம் அடைபட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்திற்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதுப்பா. கர்த்தர் அந்த சுவிசேஷத்தின் தகப்பனை தடைகளை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திரளான ஜனங்கள் விடுவிக்கப்படாதபடிக்கு, சுவிசேஷத்தை கேட்காதபடிக்கு கர்த்தாவே, திரளான ஜனங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆவிக்குரிய வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் கர்த்தாவே தங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை ஆண்டவரே. இதோ கர்த்தாவே திரும்ப ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு உண்மையான சத்தியத்தின்படியான எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உலக பிரகாரமானது அல்ல, ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை ஆவியானவர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷங்கள் போகட்டும் அப்பா. தகப்பனே சுவிசேஷங்கள் பலனடையட்டும் ஆண்டவரே. போதகர்கள் பலனடையட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசிகள் பலனடையட்டும் ஆண்டவரே. திரும்ப எழும்பி தகப்பனே தேசத்திலே சென்று நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறி
அறிவிக்க அதற்கு வேண்டிய கர்த்தாவே வாசல்களை திறப்பீராக தேவைகளை சந்திப்பீராக ஒவ்வொரு ஊழியர்களையும் கிராமங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தனித்தனியாக ஊழியம் செய்கிற இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தகப்பனை சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா சபைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஒரு புது பலத்தோடு கூட எங்கள் ஆண்டவருடைய சேனையின் அதிபதிகளாக தகப்பனே எங்கள் ஆண்டவருடைய ஊழியங்களை திரும்ப எழும்பி நின்று செய்ய ஒரு புது பலத்தோடு கூட கர்த்தாவே எங்கள் ஊழியர்கள் கடந்து வருவார்களாக ஆண்டவரே ஒரு ஸ்தானாதிபதிகளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே விசுவாசிகளை பலப்படுத்தும் திரும்ப ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே அநேக ஊழியர்களை நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நோயின் காரணமாக அநேக ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள் திரும்ப புது புது ஊழியர்களை எழுப்புவீராக அலை அலையா எழுப்புவீராக திரும்ப தகப்பனே தேசத்திலே தகப்பனே கலக்குகள் வந்திருக்கலாம் என்று சொல்லும்படி திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படி உலகம் எங்கும் கர்த்தாவே சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக உடைய நாமத்தை உயர்த்தும் இந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் ஜீவனுள்ள தேவன் திரும்பமாய் ஒரு எழுப்புதல் கட்டளையிடப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் கர்த்தரின் ஜெபங்களை கேட்டு எல்லா சுவிசேஷ வாசலையும் கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக மகள் டேசி ஜெபிக்கும் போது அநேக பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வந்து சத்துரு போராட்டங்கள் சபையில் சத்துரு போராட்டங்கள் குடும்பத்தில் சத்துரு போராட்டம் அதாவது ஆண்டவர் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடிப்போவான் என்று சொல்லி கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் ஏற்படுகிற எல்லா போராட்டின் சத்துருவின் கீழே கர்த்தர் அழித்துப்படும்படியாக சத்துரு போராட்டம் இல்லாதபடிக்கு தேவனுடைய நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் அவருடைய நாமத்தினால் கட்டப்பட்டு கர்த்தரை சேவிக்கும்படியாக ஆண்டவரே சத்துரு போராட்டத்தினால் என்னால் ஜெபிக்க முடியல சத்துரு போராட்டத்தினால் என்னால் வேதங்களை வாசிக்க முடியல ஒவ்வொரு நாளும் எனக்கு சத்துரு போராட்டம் கொடுத்துட்டே இருக்கிறான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவன் இன்றைக்கு அந்த ஆத்துமாக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக அவன் கண் இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை என்று சொன்னது போல இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகளுக்கு சத்துரு போராட்டம் அதிகமாக இருக்கோ அவன் ஒருவனும் இந்த பூமி இராதபடிக்கு கர்த்தர் நிர்மூலமாக்கப்படும்படியாக மகள் ஜெபிக்கும் போது நம்ம யாவரும் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுதலை அளிக்கக்கூடிய தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இயேசப்பா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்களே இயேசப்பா என் தேவனாகிய கர்த்தாவே இப்பொழுதும் ராஜா சத்துருக்களின் போராட்டங்களுக்காக வருகிறோம் அப்பா மனுஷரால் வருகிற சத்துருக்களின் போராட்டங்கள் அந்தகார கிரிகளினால் வருகிற சத்துருக்களின் போராட்டங்கள் ஆண்டவரே மந்திர கிரிகளினாலும் பில்லி சூனிய கிரிகளினாலும் பொறாமைகளினாலும் வெச்சார வேசித்தனத்தினாலும் வருகிற சகல போராட்டத்தின் கிரிகளுக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே தெய்வம் இயேசப்பா குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் தலையை கிரிகளின் கத்தரின் குதிங்கால வைத்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் எழுப்பி நிற்கிற சத்துருக்களின் குடும்பம் வாழட்டும் ஆண்டவரே குடும்பங்கள் சத்துருக்களின் போராட்டங்களில் விடுதலை அளிக்கப்படட்டும் அப்பா இயேசப்பா நாங்கள் ஆராதிக்கிற அதிகாரத்தினால் எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரை செயல்படுகிற சகல சத்துருக்களின் போராட்டங்களை நீக்குங்க இயேசப்பா ஆண்டவரே எமக்கு சோத்திரம் அப்பா வாலிப பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிற சத்துருக்களை கர்த்தர் அப்புறப்படுத்துங்க இயேசப்பா குழந்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவனை ஜெயித்தார்கள் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெய்
ஜெயமடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக இயேசப்பா நீங்க ஜெயிக்கணும் இயேசப்பா ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் ஜெயிக்க கூடாது ஆண்டவரே இயேசப்பா நீங்க ஜெயித்தெழுந்துங்க ராஜா ஜெய கிறிஸ்துவே எங்க குடும்பங்களை ஜெயம் கொடுங்க ராஜா கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிற இயேசப்பா என்று உம்முடைய கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுங்க ராஜா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த மாதம் புதிய மாதம் இனி வரப்போகிற மாதங்கள் எங்கள் ஊழியத்திற்கு ஜெயமுள்ள மாதம் எங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சுவிசேஷ சபைக்கு ஜெயமுள்ள மாதம் தோல்வியே காணாத மாதமாய் இருக்க பொறுமைக்காக நசரனாக இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தரே எல்லா சத்துரு போராட்டத்தையும் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துரையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டார் அல்லேலூயா அடுத்தபடியாக இப்போ வருகிறது அநேக வியாதிகள் புது புதுவான வியாதிகளே வந்து வந்து கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துச்சு இப்போ டெல்டா கொரோனா என்னென்ன வைரஸ் வந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த வைரஸை தேவன் ஒருவர் மாத்திரம்தான் வந்து அழிக்க முடியும் ஆண்டவர் நாமத்தினாலே நான் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக என்று யோபு சொல்கிறான் அப்போ வந்து ஒவ்வொரு ஜனங்களும் பிழைத்திருப்பது அவருடைய இரக்கம் அவருக்கு கிடைக்கணும் அதனால ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாலும் ஆண்டவரே அத்தனை பிள்ளைகளும் காத்துக்கொள்ளுங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படி இறந்துருக்கிறாங்க அநேக பிள்ளைகளுக்கு இந்த கொரோனாவோட பாதிப்பு தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் அநேக மறிந்து கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக அவருடைய ஜீவனை காக்கும்படியாக வியாதி அந்த குடும்பத்தை நெருங்காதபடிக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல எந்த பிள்ளைகளுக்கும் அந்த வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு தேவன் காக்கும்படியாக தேவ கிருபை ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கலாம் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற்ற ரத்தமே விலையேற்ற ரத்தமே அட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே சுதீக்கிரம் அப்பா ஏசப்பா இரக்கங்களின் தேவமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவர் ஏசப்பா இதோ சொல்லப்பட்ட குறிப்புங்க ஆணையில் கடாவப்பட்ட கரங்களை நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா எங்க தேசத்துக்கு வந்திருக்கிற இந்த கொள்ளை நோயை தேவனை கத்திருந்து நிமிஷமே நீர் நிர்மூலமாக்குவீராங்க ராஜாண்டவர் ஏசப்பா அதனால எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேரை இழந்திருக்கிறாங்க ராஜாண்டவரே இந்த தேவனை கத்திருந்து இழப்பை எல்லாம் நீர் சரி செய்வீராங்க ராஜாண்டவரே அவர்களோடு இருக்கிற சமாதானத்தின் பிரபு அவங்க குடும்பத்துல சமாதானத்தை கட்டளை இடுவீராங்க ராஜாண்டவர் ஏசப்பா நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாண்டவரே எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னீரே ராஜாண்டவரே நாங்கள் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருப செய்யுங்க ஏசப்பா எல்லா பாவத்திலிருந்து அகன்று நின்று நாங்கள் நிற்க கிருப செய்யுங்க உங்களுடைய கோபத்தை தனித்துக் கொள்வீராக ராஜாண்ட இரக்கங்களின் தெய்வம் இரக்கத்தை கட்டளையிடுவீராக தேசத்தை தேவன கர்த்தர் நீர் மீட்டெடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜாண்டவரே முற்றிலும் நம்பி ஜபிக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க திரளான சாட்சிகளை என் தேவன கர்த்தர் நீர் ஏற்படுத்தினதுக்காக கொடான கொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜாண்டவரே இப்போ ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமென் 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 கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தர் நமக்கு
விடுதலை கொடுத்திருக்கிற அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக பிள்ளைகள் எதை கண்டாலும் ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், தன் பிள்ளைகளை குறித்து பயம், தன்னுடைய கடன் காலங்களை பார்த்து ஒரு பயம், தனக்கு வீடில்லையே என்று ஒரு பயம். அநேக பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பயத்தின் ஆவிகளை தேவன் எடுத்து போடும்படியாக அவருக்கு பலமுள்ள ஆவியை, தெரிந்த புத்தியும் தேவன் கொடுத்து தேவனுடைய நாமத்தினால் அந்த பிள்ளைகள் பயமில்லாமல் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக மகன் வினோத் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக இருக்க அந்த பயத்தை எடுத்து போடும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொல்லி இருக்கிற வேதத்துல எழுதி இருக்கிறதப்பா, நீர் பயத்தின் ஆவியை கொடுக்கிறவர்கள் அல்ல, பலத்தின் ஆவியை தருகிறவர் என்று சொல்லி. அந்த பலத்தின் ஆவி வரும்பொழுது பயம் ஓடி போகிறது. பயம் பிசாசுனுடையது ஆண்டவரே. பிசாசின் குணமே பயம் என்பதை நாங்கள் வேதத்திலே அறிந்திருக்கிறோம் அப்பா. எல்லா பயத்தையும் திகிலையும் கொண்டிருக்கிற சத்துருக்களை கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துவீராக. நம்முடைய பலத்தின் ஆவினாலே நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் நிரப்பப்பட்டுட்டும், எதிர்காலங்களை குறித்து எல்லா பயமும் விலகட்டும், வரும் காரியங்களை குறித்து எனக்கு கட்டளைகள் என்று சொல்லி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொருடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். வேலை தேடுகிற எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாக காத்திருக்கிற எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய எதிர்காலங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பயத்தை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. ஒரு புது தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே தகப்பனை ஜெயிக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புது தைரியம் இந்த நாளின் ஜெபத்தில் உண்டாகட்டும். ஒரு புது நம்பிக்கை இந்த நாளிலே உண்டாகட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் சொன்னானே, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று தன் மகன் கேட்கும் பொழுது அவர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னானே. ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வீராக. உம் கைகளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தின் நிமித்தம் பயம் இருக்குமானால் ஊழியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. ஊழியத்தின் தேவைகளுக்காக போதகர்கள், ஏழைகள் கர்த்தாவை கஷ்டப்படும் பொழுது கர்த்தாவை அந்த ஊழியம் என்ன ஆக போகிறது என்று நினைக்கிறவர்களுக்கு சொல்லும். யெகோவா ஈரே என்று சொல்லும். நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். நம்முடைய பர்வதத்திலே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் சாட்சியாக நிற்கட்டும். ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன் என்பதை நிரூபித்து காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. பார்த்துக் கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தொட்டு சுகம் கர்த்தர் எனக்கு கொடுத்தால், ஜெபிக்கிற வேலையிலே ஏதோ ஒரு கரம் என்னை தொட்டது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு அபிஷேகம் என்னை மேல் இறங்கினது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு கரம் என்னுடைய கண்ணில் வடிகிற கண்ணீரை துடைத்தது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே பலமான காரியங்கள் இந்த நாளிலே செய்ய போறது கை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தரை மட்டுமே நம்முடைய ஜெப வேலையில் எல்லாவற்றையும் தேவன் கேட்ட தேவனுக்கு கொடானுகளை ஸ்தோத்திரம். நாம் உற்சாகமாய் தேவனை பாடி ஆராதனை செய்யலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அருமையாக இன்றைக்கு நம்முடைய தாயார் இந்த ஜெபத்தை நடத்தினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அவருடைய ரத்தம். நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அவருடைய சாட்சியின் வசனம். பவுல் அப்போஸ்தலனுபடியாய் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி ஆராதனைக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நிமிடத்தில் நான் முடித்து விட போகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். எதற்குள்ளே ஒப்புக் கொடுக்க போகிறோம்? கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்க போகிறோம். மனுஷர்கள் கையில் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். உலகம் பயந்து திகிலே மூழ்கி இருக்கும் பொழுது நம்முடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நோக்கி பார்ப்போமா. உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும்,
கை வைத்து சொல்லுங்க, உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர் பெற்று மகிழ்ச்சியாக்கும் ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ரட்சண்ய சந்தோஷத்தால் நிறைவை திரும்ப தாரும் நிறைவை திரும்ப தாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ஒட்டு குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ அந்தகார வல்லமய துரத்திடுவோ சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ ஜெய கொடி ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமய துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே சிறைப்பட்டு போன சபையோனே சிறைப்பட்டு போன சியோனே உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமய துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம் கை வைத்து சொல்வோம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் சிறுசிலும் முதுகிலும் மடிந்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே அப்படியே கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த நாளின் தேவ செய்திக்காக அப்படி நின்றவாறு நம்முடைய தாயாரை ஜெபிக்கிறான் அழைக்கிறேன் நம் யாவரும் அப்படியே வீடுகளில் எழுந்து நின்று ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி பயபக்தியோடு நாம் நின்று அவருடைய கொடுக்க போற அந்த ஆசீர்வாதமான வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த நிச்சயத்தோடுவே நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் ஆண்டவரே எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குத்தமான வசனங்கள் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய தாசனை மறைத்து நீர் அந்த
அந்த வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பிழைப்பை உண்டாக்கும்படியாக, ஜீவனை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வசனம் எங்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வசனம் எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே கண்டித்து உணர்த்தும்படியாக ஆண்டவரே, அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஒரு வேலியாக இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீரும்படி தாசனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நம்ம தாசனை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் வரவேற்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மொழி பாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மொழி பாத்தியம் மேல் வீடு ஜெய கொடியுடனே. மண்ணோலகில் வந்து விண்ணோலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணோலகில் வந்து விண்ணோலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பரிசுத்தம் நிறைந்த நல்ல சுவாமி, Holy and good Father, இவ்வளவு நேரம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்தார்கள். Your children worshiped you. துவக்கம் முதல் இதுவரையிலும் அவர்கள் ஜெபித்தார்கள். From the beginning they prayed. எங்கள் பட்டணத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்தார். They prayed for the city and the children. அதை கட்டாயம் கேட்டிருக்கிறார். You heard that prayer. ஆனால் But உம் சித்தம் ஒன்று உண்டு என்பதை உம்முடைய மக்கள் அறிந்து கொள்ளட்டும். People help them to know the will of God. இந்த நாளிலும் கூட, Even today, இந்த ஆன்லைன்ல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் மக்கள், lakhs of people those who watch this program through this online program, அவருடைய கண்ணீரை எல்லாம் என் அருள்நாதர் துடைத்து, wipe up their tears, நீர் அற்புதங்களை செய்வீர் என்று I do wonders. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே. In the name of Jesus we pray Father. ஆமென். ஆமென். யாவரும் மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. என் அன்பு சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு வசனம். Even today the permitted word from God for our concentration and meditation. அதற்கு முன்பு, before that, சில குறிப்பின் அறிவிப்பை நான் அறிவித்து பின்பு தேவ செய்திக்கு செல்லலாம். I delayed to share some announcements. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், children of God, சாது பால் சாலமுன் என்னும் யூடியூப் சேனல் டிவி நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பாருங்கள். Continually subscribe சாது பால் சாலமுன் YouTube channel and watch the program. அதே நேரத்தில் நித்யம் சேனலிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து வருகிறேன், நீ அதை கண்டு மகிழ்ந்து வாருங்கள். நீஜோ என்னும் யூடியூப் சேனலில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து வருகிறேன். நீஜோ யூடியூப் டிவி, ஜாய் டிவியிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்போது லைவில் போய் கொண்டிருக்கிறது. ஜாய் டிவி ஆல்சோ they are telecasting this 316 என்ற ஒரு சேனலில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து வருகிறேன். சேனல் 316 அதும் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது. you are giving the live streaming. ஜாய் டிவிலும் கர்த்தருடைய வார்த்தை, ஜெயம் டிவிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து வருகிறேன். இப்பொழுது ஜெயம் டிவியில் போய் கொண்டிருக்கிறது. ஆர்க் டிவி தொடர்ந்து பாருங்கள். இந்த இரவு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அதில் காணலாம். அதே சமயத்தில் Glory டிவி என் Glory இந்தியா என்றும் ஒரு டிவி அந்தமானில் இருந்து ஒலிபரப்பாகிறது. அதிலும் கர்த்தருடைய வார்த்தை லைவில் கொடுத்து வருகிறது. Glory television in Andaman Nicobar Island, we are also giving the word of God. அநேக மக்கள் அதன் மூலமாய் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். Many blessed through the
television ministries. என் அன்பு தேவனுடைய தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கவனியுங்கள். Continually pay attention to the word of God. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord be with you. விசேஷமாக especially வருகின்ற 4 தேதி அன்று சபைகள் திறக்கலாம் என்று அரசு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. Government permit of coming forth we can open our church. வருகிற 1 வாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து ஆராதனை செய்யலாம் என்று அரசாங்கம் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. Government gave a favor coming forth the first week we will open the church. அரசு கொடுத்த மரியாதையின் சட்டத்தின்படி கீழ்ப்படிந்து கையக்குரிய ஸ்டாண்ட் சைடை போட்டுக்கொண்டு முகக்கவசங்களை கணிந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள். Use all the formalities and regularities and come to the church of God. தொடர்ந்து சில அறிவிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு YouTube சேனலை சாதுபால் சலமன் டிவி சாதுபால் சலமன் பிள்ளைகள் பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். அதில் சில விளம்பரம் அதை பின்பற்றுங்கள். You can easily follow our announcement through the சாதுபால் சலமன் television. இந்த நாளிலும் கூட even today தேவன் உங்களோடு கூட பேசும்படி என் அருள்நாதர் தந்த வசனம் the given word from God. ஏசாயா என்னும் புத்தகம் taken from Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Chapter 58 verses 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் உன்னுடைய எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார் நீ நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத பகுதிகளை சற்று கவனிப்போம் pay attention to these promises நான் தேவனிடத்தில் அமர்ந்திருந்த பொழுது காணக்கூடாத தேவன் என்னோடு சொன்ன வசனம் அது when I seated in the presence of God I received the word from this unseen God அவர் எனக்கு சொன்னது ஒன்று he said one thing மோசே Moses துவங்கி onwards வெளிப்படுத்தல் விசேஷம் வரை இருந்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் காண்பித்தார் and the lord showed all the saints recorded in the scripture ஆனா அந்த வார்த்தை அவர் எனக்கு கொடுக்கும்போது சொன்னார் when he gave this word he said அந்த வசனத்தை சற்று தியானி என்று சொன்னார் he said just meditate the word அந்த வசனம் என்ன சொல்கிறது what the word says கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி the lord will guide you always மகா வறட்சியான காலம் என்று சொல்கிறார் the time of sun scorched land அப்பொழுது உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி he will satisfy your soul உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் he will strengthen your frame நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று தீர்க்கன் ஏசாயா மூலமாய் இஸ்ரவேலுக்கு சொன்னார் you will be like a well watered garden like a spring whose waters never fails இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் what is the word மகா வறட்சியான காலம் ஒன்று இருக்கிறது என்ற அர்த்தம் there is a time of dry பலர் பலவிதமாய் சொல்லி வருகிறார்கள் many saying many things எனினும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் but the lord is good ஆனால் தேவன் இந்த வாக்கை எனக்கு கொடுத்தார் he gave this promise தீர்க்கன் ஏசாயா இடத்தில் சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை what he said to prophet isaiah எனக்கும் கொடுத்து சொன்னார் நீ ஒரு தீர்க்கன் அல்லவா is it your prophet நீ ஒரு அப்போஸ்தலன் அல்லவா நீ ஒரு தீர்க்கதரிசி அல்லவா நீ ஒரு சுவிசேஷன் அல்லவா நீ ஒரு போதகன் அல்லவா நீ ஒரு மேய்ப்பன் அல்லவா உம்முடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கொடு என்ற give to your children அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் what does he say கர்த்தர் நித்தமும் நடத்துவார் the lord will guide you பக்கத்தில் கரங்களை கொடுத்து மனைவி பிள்ளைகளை பார்த்து அல்லது சொந்தக்காரர்களை ஆராதனில் கைகளை கொடுத்து சொல்லுங்கள் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் shake your friends and say the lord will lead us guide us always அந்த வார்த்தையின் மேலே உங்கள் செவிகளை சாயுங்கள் pay attention to this word என் அன்பு சகோதரனே brethren கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று சொல்கிறார் the lord will guide you always as the தேவன் யாரை நடத்துகிறாரோ so led by god அவருடைய ஆத்துமா திருப்தியாய் இருக்கும் their soul will be satisfied அவருடைய எலும்புகள் நினமுள்ளதாய் இருக்கும் their frame will be strong பஞ்ச காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பார்கள் even unseason they will சங்கீதம் 1:2-3 சொன்னது போல psalm chapter 1 verses 2 எரேமியா 17:5-7 வசனங்கள் சொன்னது போல jeremiah chapter 15 verses 5 கர்த்தருடைய மனுஷர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் அவர்கள் வாழும் விதத்தை குறித்து whom so trust in the lord they will yield fruits ஆனா இந்த வேத வசனம் என்ன சொல்லுது But the Bible says கர்த்தர் நித்தமும் அவனை நடத்தினாரா The Lord will guide you always இன்று தேவன் சொல்லுகிறார் Today the Lord says இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு 8:30 மணிக்கு முடியும் அதன் பிறகு 12 மணி ஆகும் அதன் பிறகு 1 மணிக்கு 12 மணியிலிருந்து மறுநாள் மறுமாசம் தொடர்ந்து விடும்
8:30 we will close the worship. The 12 o'clock then next day will start. ஆனால் 1ஆம் தேதி முதற்கொண்டு first day onwards இந்த செய்தி ஆனது this message இந்த நிமிஷத்திலிருந்து this minute onwards அந்த மாதம் அடுத்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல not only next month கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரலும் அந்த வசனம் உங்களோடு கூட இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that till the visitation of God this word will remain among you. ஆண்டவர் என்ன சொன்னார்? What does the Lord say? கர்த்தர் நித்தமும் அவனை நடத்தினார். The Lord will guide you always. தம்மை தேடுகிற பிள்ளைகளை அனுதினமும் அவர் நடத்துகிறார். Whom so seek the Lord they will lead. இரவும் பகலும் நடத்துகிறார். Day and night. மத்தியான வேளை நடத்துகிறார். And afternoon. அவர் நடத்தினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். If he leads we can inherit the blessings of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஏன் அதை ஏசாயா மூலமாய் சொன்னார்? Why he said through prophet. அந்த நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் வந்தது. In those days there will be great famine. ஏசாயா உம்முடைய ஜனத்திற்கு சொல். நான் நித்தமும் நடத்தி I will guide you always. மகா வறட்சியான காலத்தில் அவருடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன். இந்த வசனம் உங்களை திருப்தி ஆக்கும் என்று சந்தேகமே இல்லை. This word will satisfy you. There is என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் எப்படி நடத்தினார் என்று பாருங்கள். How he led the people. மிக அழகாக வேதம் சொல்லுகிறது அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. There is no hunger in their life. அவர்கள் தாகமாய் இருப்பதும் இல்லை. There is no thirst in their life. உஷ்ணமாகிலும் heat வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதே இல்லை. Will not touch. அவர்களுக்கு இறங்குகிற நான் the concerning God. அவருக்கு இறங்குகிற கர்த்தராகிய நான் concerning the Lord. அவர்களை நடத்தி I will lead them. நீரூற்றண்டை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னார். Bring into the watered garden. தேவன் எவனை நடத்துறானோ whom shall lead by God. அவனுக்கு மட்டும் நீரூற்றை காண்பிப்பார். He will show the springs of water. தேவன் யாரை நடத்துகிறாரோ whom shall lead by God. அவர்களுக்கு நீரூற்றை காண்பிப்பார். He will show the springs of water. ஈசாக்கின் காலத்தில் பாருங்கள். With the era of Isaac. மழை தாழ்ச்சியானது shortage of rain. எங்கும் தண்ணீர் இல்லை. There is no water. 100 மடங்கு பலன் கொடுத்தான். 100% yield. அவர்கள் நீரூற்றை கண்டு They found the spring. என்ன காரணம்? What's the reason? வேதம் சொல்லுகிறது. Bible says. அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை. There is no thirsty, there is no hunger. பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை. No thirsty, no hunger. உஷ்ணமாகிலும் heat வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதே will never ever touch. என்ன காரணம்? What's the reason? தேவன் யாரை நடத்துகிறார்? Whom shall lead by God? அவர்களால சூரியன் நிமித்தம் கூட பாதிப்பு வராதா? There is no any problem from தாகத்தால் கூட அவர்கள் நாவு வரலாத. There is no thirsty to the water. காரணம் என்ன? Reason. அவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் அவளை நடத்தினாராம். Because the compassionate God will lead. தேவன் ஒருமனை நடத்தாமல் போனார். Unless the Lord leads. இந்த உலகில் கைவிடப்பட்டவன்தான் அவன். You are forsaken. என் அன்பு சகோதரனே. Brethren. இன்று பலர் கலப்பையில் கைவிட்டுவிட்டு பின்னிட்டு பார்க்கிறார்கள். Today many backslide from the வேதம் சொல்லுகிறது. Bible says. மரணமானாலும் ஜீவனானாலும் death or life. என் கிறிஸ்து தான் எனக்கு சொந்தம் என்று பவுல் சொன்னார். Paul says Christ is my. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Who can separate மரணமோ நாசமோ மோசமோ வியாதியோ வியாகுலமோ death or destruction. என் அருமை சகோதரனே. Brethren. நீ எந்த இடத்தில் நிலைநாட்ட பட்டாயோ கடைசி வரலும் அங்கே கனி கொடுப்பாயானால் கர்த்தருனை நடத்தி கொண்டே இருப்பார். Wherever the Lord plant you remain till the end and yield fruits he will lead you. இந்த பலர் உலகத்தின் மேல் மோகம் கொள்ளுகிறார்கள். Many running after the world. அவைகளினால் தடுமாறி பாவத்தில் விழுகிறார்கள். They stumble get into sin. அதனாலே தேவனை விட்டு விலகுகிறார்கள். They depart themselves from God. ஆனால் வேதம் சொல்லுகிறது but the Bible says கர்த்தரை தேடுகிறவர்கள் seeking God. கர்த்தரை தேடுகிறவர்கள் those who seek God. அவர்களை அவரே நடத்துவார். He will guide them. வேதம் சொல்லுகிறது Bible says கர்த்தர் நித்தமும் நடத்தினார். He guide them ஒவ்வொரு நாளும் every day இரவு வரும் பொழுது day night comes, அவர் உன்னை நடத்துவார். He will lead. பகல் வரும் பொழுது day comes, அவர் உன்னை நடத்துவார். He will lead. மத்தியானம் வரும் பொழுது afternoon, அவர் உன்னை நடத்துவார். He will lead. என்ன மூன்று வேளை அவர் ஏன் நடத்துகிறார்? Why he lead three times? இந்த உலகத்துல பெத்த அப்பம் ஒரு வேளை நடத்துறதே கஷ்டம். It is difficult father giving மூன்று வேளைக்கு அவர் மூன்று பேரா செயல்படுகிறார். With a three action in his ஒருவேளை மத்தியான வேளை வரும்போது பரிசுத்த ஆவியாய் நடத்துவார். Afternoon comes holy ghost will come. அல்லது ராத்திரி வரும்போது பிதாவாய் நடத்துவார். Night times father will come. அல்லது அருமையான காலை வரும்போது குமாரனாய் இயேசுவாய் இருக்கிறார். Jesus Christ அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு நாளைக்கு மூன்று வேளை என்றார். So three times மூன்று வேளையும் அவர் நடத்தினார். He led the people. பசியாய் இருப்பதும் இல்லை. No thirst. தாகமாய் இருப்பதும் இல்லை. No thirsty. என் அன்பு சகோதரனே சகோதரி. Brothers and sisters என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். I'm saying a truth incident took place in my life. பல வருடங்களுக்கு முன்பு many years back நான் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். When I offered prayer in the presence of God. காணக்கூடாத இறைவன் அருகே தோன்றினார். And seeing God appear. என்னோடு பல காரியங்களை பேசினார். And he shared many things. அதை முடித்துவிட்ட பிறகு finally என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் ரூமிலிருந்து வெளியே வந்தேன். என் அன்பு பிள்ளைகளே children அப்பொழுது நான் புசிக்கும்படி எனக்கு அழகிய ஒரு மரவள்ளி கிழங்கை கொடுத்தார்கள். They gave beautiful food to eat.
அந்த மரவள்ளி கிழங்குக்கு நம்ம ஊர்ல ஆள்வள்ளி கிழங்கு என்று பெயர். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரி, சற்று கவனியுங்கள். ஆள்வள்ளி கிழங்கு என்பார்கள், அதை நான் பிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு துணுக்கு என் கரத்தில் இருந்து தவறி கீழே விழுந்தது. அது கீழே விழுந்த உடனே அதை எடுக்கும்படி நான் குனிந்தேன். அந்த சமயத்தில் ஒரு கரம் என் கையை பிடித்தது. தூக்கங்கள் தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்கு வசனத்தை சொற்று கவனியுங்கள். அந்த கிழங்கு கீழே விழுந்த பிறகு நான் துணிந்து எடுக்க போகிறேன். ஒரு கரம் என்னை பிடித்தது. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை. அதை திரும்பி நான் பார்த்தேன். என் அருள்நாதர் எனக்கு முன்பு நின்றார். அதை எடுக்காதப்பா, அங்கே பார் என்றார். வரிசையாக line by line school பசங்கள் வரிசையாய் சொல்வது போல நூற்றுக்கணக்கான எறும்புகள் அந்த வழியாய் வந்தன. How the school people going like same அவர் சொன்னார், the answer அவைகளுக்கு நான் பசியாற்ற வேண்டும். Let me give மனம் கசந்தளது. Bitterly cry மனம் கசந்தளது. என்ன தெரியுமா? Because அவரை தேடுகிறவர்களுக்கு whom so seek God அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. They never தாகமாய் இருப்பதும் இல்லை. They never hunger or thirst. அன்று முதல் என் கரத்திலிருந்து எழுது கீழே விழுந்தாலும் அதை எடுப்பதே மறந்துவிட்டேன். காரணம் என்ன? ஈயரும்பு 8000 ஜாதிகளுக்கு படிகளுக்கும் பரம் பொருள் அவர்தான். பரம தேவன் அவர்தான். மகா வல்லமை உள்ளவர் அவர்தான். அப்பொழுதுதான் பார்த்தேன், வேதம் சொல்லுகிறது, தம்மை தேடுகிற யாவருக்கும் சம்பூர்ணமான ஆகாரத்தை கொடுக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த போதிலும் கர்த்தரை தேடலுக்கு நன்மை குறைபடாது. அவர்கள் இருப்பதும் இல்லை, they will not தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாலும் அவர்கள் மேல் படுவதே இல்லை. heat will not அவர்களை நடத்துகிறவர் one who lead நீரோற்றை கொண்டு போகிறார். bring into spring இந்த எறும்புகளுக்கெல்லாம் ஒரு அறிவு தான் உண்டு. These ants having one சில ஜீவனங்களுக்கு ஒரு அறிவு உண்டு. some having மற்ற one sense ஜீவனங்களுக்கு ஐந்து அறிவு உண்டு. other having five மனிதனுக்கு ஆறு அறிவு உண்டு. but men having six அந்த ஒரு அறிவுள்ள எறும்புக்கு கூட அவர் பசியாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்கிறார். he is very concerned about his creation. சில சமயங்களில் நாம் கதறும் பொழுது sometimes we cry யாராவது ஒருவர் உதவி செய்ய மாட்டார் expecting some help என்று எண்ணிக்கொண்டிருப்போம். we may think அந்த சமயத்தில் and that time தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். cry unto god என் அன்பு மகனே மகளே, my son and daughter என் அன்பு பிள்ளைகளே, children யோசித்து பாருங்கள். just think அவர்களுக்கு இறங்குறவர் அவர்களை வழி நடத்தினாரா? The Lord led them. என்ன காரணம்? What is the reason? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Isaiah the prophet 59:10 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. அவர்களுக்கு இறங்கலவளை வழி நடத்தினாரா? The Lord won't go led. அவர்களை கொண்டு போய் நீரூற்றண்டை நிறுத்தினாரா? And bring into the springs. என்ன காரணம்? What is the reason? அவர்கள் பசியாய் இருப்பதில்லை. They are not. தேவன் யாரை நடத்துகிறாரோ whom shall lead? அவர்கள் மேல் உஷ்ணம் பருவதில்லை. Heat will not touch. வெயில் படுவதும் இல்லை. Heat will not touch. அத்தனை கிருபை உள்ள தேவன் such a gracious இன்றும் அவர்களை நடத்துவார். Even today he will lead. இந்த இரவு முதற்கொண்டு today night onwards அவர் வரும் வரை உங்களை நடத்துவார். He will lead you. மனம் கலங்க உதவி செய்வதற்கு நாம் தடுமாறுகிறோம். நமக்கு உதவி செய்ய மனிதன் என்று கதறுகிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தேடி பாருங்கள். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார். நித்தமும் வருஷத்தின் 365 நாளும் வருஷத்தின் 364 பயப்படாத என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? உன்னை நடத்துவதற்காக. உன்னை நடத்துவதற்காக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும் பொழுது மோசே அவர்களை வழிநடத்தி வந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான், the Lord God, கர்த்தராகிய நான், I am the Lord God, நீங்கள் என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு. To understand you, வார்த்தை கவனித்து பாருங்கள். Look at this word, கர்த்தராகிய நான், I am the Lord God, நீங்கள் என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு. You understand my நீங்கள் நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு. To understand I am God, எத்தனை கிருபை உள்ள வார்த்தை. What a gracious word, கர்த்தராகிய நான், I am the Lord God, நீங்கள் you நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு. To understand I am God, என்ன செய்தாராம்? What has he 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினேன் என்று சொன்னார். 40 years I led you on the wilderness. எத்தனை வருஷமாம்? How many years? 40 வருஷம் நடத்தினார். 40 years நடத்தினவர் சும்மா நடத்தவில்லை. He not allowed மேலே இருந்த சட்டை
in the garments, பெண்கள் அணிந்திருந்த துப்பட்டா முதற்கொண்டு சாரீஸ் முதற்கொண்டு மேலே இருந்த துணிகள் all the clothes, வஸ்திரங்கள் முதற்கொண்டு வஸ்திரம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது என்று அருள்நாதர் சொல்லுகிறார். மேலே இருந்த வஸ்திரம் முதற்கொண்டு படசாய் போகவே இல்லையா? காலில் போட்டிருந்த செருப்பு கூட படசாய் போகவில்லையா? பாதரட்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது, படசாய் போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 29:5 அதை பின்வரும் அருவளக்கின்றன. வசனத்தை என் வாயில் மென்று கொண்டே இருப்பேன். I always memorize என் நாவுகளை தடவி ருசித்துக் கொண்டே இருப்பேன். I taste the word of God. அவருடைய வசனத்தை உட்கொண்டு கொண்டே இருப்பேன். I always eat the word of God. வேதம் அல்ல, அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டே இருப்பேன். Always hearing the word of God. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆண்டவர் என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினார். The Lord conducts my case of my soul. என் பிராணனை மீட்டுக் கொண்டார் என்றார். Save my life from destruction. புலம்பர் 3:58. யோசித்து பாருங்கள், நாம் எங்கே இருக்கிறோம் என்று எனக்கா தெரியுமா? Where are we? Do you know that? நம்முடைய காரியத்தை யாராவது அறிந்திருக்கிறார்களா? Do you know our deeds? ஒரு சங்கீதத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 77:20 பின்வருமாறு விளக்குகின்றன. சங்கீதம் 130
நினைவு கூறுங்கள். Just remember the presence of God. Surely he will uphold. உங்கள் குடும்பத்தை கரம் பிடிப்பார். He will uphold you. நித்தமும் நடத்துவார். He will guide you always. மனம் கலங்காதிருங்கள். Do not be troubled. ஐயோ நான் என்ன செய்வேன்? Oh, what I'm going to do? என்று புலம்பி நாம் தவிப்போம். We are lament. அதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. He never give place. என் அருமை சகோதரனே. Brethren. என் அருமை சகோதரியே. Sisters. வேத வசனத்தை கவனித்து பார். Look at the Bible. அவர் நடத்தும் விதம் அவ்வளவும். How he guides us. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார். The psalmist said. என்ன சொன்னார்? What has he said? கர்த்தாவே. Lord. உமது சத்தியத்தின் படி என்னை நடத்தினீர் என்றான். Through your truth you led me. சங்கீதம் 119:65 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. அன்பு மகனே மகளே, யோசித்து பாருங்கள். Just think. எத்தனை கிருபைகள் நிறைந்த வார்த்தை. What a gracious words. இன்று ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். Take a decision today. தேவனே, Lord. என்னை இந்த வார்த்தையின்படியே நடத்தும். According to this word lead us. அவர் நடத்தினால் மட்டும்தான் சகோதரர்களே. If he guides. நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் இல்லாமல் வாழ முடியும். No shortcomings will come. கண்ணீர் இல்லாமல் வாழ முடியும். Without tears we can survive. துன்பங்கள் வரலாம். Troubles may come. சஞ்சலங்கள் வரலாம். Sorrows may come. தவிப்புகள் வரலாம். Longings may come. நாம் நம்பும் மனிதர்கள் நம்முடைய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நம்முடைய குதிகாலை தூக்கி நமக்கு நேராக நீட்டும் போது மனம் உடைந்து போகிறோம். Maybe our own people come against and lift up their heel. We are பழசை மனிதன் மறந்து விடுகிறான். People forget the old things. தேவன் உன்னை பார்க்கிறார். The Lord is watching. அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். Everything is accountable. அவர் குறித்தில் வைத்திருக்கிறார். Accountable in the sight of God. என் அன்பு மகனே மகளே, இயேசு கிறிஸ்துவோடு கூட 40 வருடங்கள் நடந்து வந்திருக்கிறேன். Walking with Jesus 40 years. எனக்கும் அழகிய மனைவி பிள்ளைகள் உண்டு. பல ஆயிரக்கணக்கான மக்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன சுவிசேஷ மக்களே, மற்ற உலகம் எங்கும் இருக்கும் என் ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். நித்தமும் நடத்துவார். நடத்தாமல் போகவே மாட்டார். அதைத்தான் தாவீது சொன்னார், தேவனே உம்முடைய வார்த்தையின் படி உம்முடைய வசனத்தின் படி என்னை நடத்தினீர், நன்றாய் நடத்தினீர். எத்தனை பெரிய கிருபைகள். யோசித்து பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? அதைத்தானே மோசே சொன்னார். மோசே, உம்முடைய ஜனங்களுக்கு சொல், நான் கர்த்தர். நான் கர்த்தர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளும்படி. They understand. இவர்கள் அனைவரும் நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி. To understand I am God. அறிந்து கொள்ளும்படி. To understand. இவர்கள் மேல் இந்த வஸ்திரம் பழசாய் போகவில்லை. Their clothes will not withered. இவர்கள் அணிந்திருந்த பாதரட்சை பழசாய் போகவில்லை. Even their sandal will not fail. என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord declares. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழசாய் போகவே இல்லையா? It is not vain. ஒரு துணி 40 வருஷம் வருமா? How can 40 years be? உலகத்திலே அதிகபட்சமாய் கொடுத்தா இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு தான் டைம் கொடுக்கறோம், அதுக்கு மேல வராது. More than only one year only 40 வருஷம் பாருங்கள். 40 years வனாந்திரத்தில். In a wilderness. வனாந்திரம் என்றால் என்ன? What is the wilderness? பாலைவனங்கள். Full of dry land. பாலைவனம். Dry land. அங்கே தண்ணீரில் கிடையாது. No water. மரங்கள் செடிகள் கொடிகள் கிடையாது. Even no பாலைவனத்தில் நடந்தார்கள். They walked on the அதே பாலைவனத்தில் நான் நடந்து வந்தான். I am also walked on the same அதே பாலைவனத்தில். That same dry land. மோசே நடந்த அதே வழியில். The way what Moses chose. என் பிள்ளைகள் எல்லாரும் என்னோடு வந்திருந்த பொழுது. When my children came. நான் அவர்களை வண்டில் அனுப்பிவிட்டு அவர்கள் அந்த பாலைவனத்தில் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டிருந்தார்கள். And they are going on the track. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாலைவனத்தின் மேட்டின் மேல் ஒன்றில் ஏறினேன். And I just ran up. மனம் கசந்தழுதேன். Bitterly cried. இந்த பாலைவனத்திலவா மோசே நடத்தி வந்திருக்கிறார். Moses passed through that same இந்த பாலைவனத்திலவா நடந்து வந்தார். How can he walk the same way? Bitterly cried. பாலைவன சப்பாரி என்று சொல்வார்கள். Yes, in the desert safari. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாலைவனத்திலே வண்டியிலே கொண்டு போய் காண்பிப்பார்கள். They are using the desert safari.
அந்த டெட் சப்பாரிலே என் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிவிட்டு நான் ஓடி போய் ஒரு மேட்டில் மேல் ஏறினேன். தேவனே, லார்ட், இந்த வழியாகத்தானே மோசே வந்தார். Through this way your children இந்த வழியாகத்தானே இஸ்ரவேலர் வந்தார்கள். This way your children passed. மனாந்தரமான பாதைகள், it is a desert. மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த பாதைகள், full of up and down. புத மண்ணுகள் பரந்த பாதைகள், full of up and down. திடீரென்று கால் மண்ணை இழுத்து விடும். Suddenly the sand will get into. மனிதன் என்ன செய்வான் தெரியாது. People do not know. திடீரென்று மண் புயல் வரும். Suddenly sand will come. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்கள். Just think. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. என்னால் நிற்க முடியவில்லை. Not able to stand. அவருடைய அன்பு, the love of God. அவருடைய அன்பு, love of Jesus. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். The Lord will guide you always. நித்தமும் நடத்துவார். Always he'll guide you. மகா வறட்சியான காலத்தில் even unseasoned நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். Satisfy our soul and he will strengthen our frame. நீர் பாச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். We will be like a watered garden. இந்த வாக்கு உன்னை நடத்தும். This promise will lead you. இந்த வாக்கு தத்தங்கள் உங்களை நடத்தும். This promise will guide you. மனம் கலங்காதிருங்கள். Trouble not. என் அன்பு மகனே மகளே, யோசித்து பாருங்கள். Just think. 40 வருஷம் 40 years அவர்களை நடத்தினேன் என்று சொன்னார். He said you led the people. எப்படி நடத்தினார்? How he led. சற்று யோசித்து பாருங்கள். Just think. எப்படி மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார்? How he elected. உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 32 10வது வசனங்களை வாசிப்போமா? Verses 10. உபாகம் 32:10 ஒரு ஆத்துமாவின் வியாகுலத்திற்கு அந்த வசனம். 32 verses 10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்திருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நடத்தினவர் மட்டுமல்ல, நாட் ஒன்லி ஹி உணர்த்தினாராம், அண்ட் ஹி கண்மணியை போல காத்து கொண்டாராம். God him as the apple of his eye. பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், நம்மை நடத்துவார். He will lead us. நம்மை உணர்த்துவார். He will கண்மணி போல காத்துக்கொள்வார். Preserve us as an apple. கண்மணியை போல. As the apple of கண்மணியை போல. Apple of the eye. உலகத்தில் எல்லா உறுப்புகளை விட மிகவும் ஷார்ப்பான உறுப்பு ஒன்றே ஒன்று கண் மட்டும்தான். Eye is a very very special. திடீரென்று மலக்காப்படி திடீரென்று யாரோ டபக்குன்னு அவ்வளவு சீக்கிரத்துல கண் மட்டும்தான் அப்படி டபக்குன்னு அடிக்கும். Automatically it will preserve itself. அதை போலவே நம்மளை காக்கிறார். Same way he will கண்மணி போல, as the apple of the கண்மணியை போல, as the apple of his அவரை நடத்தினாரா? The Lord God. வேதம் சொல்லுகிறது. Bible says. வேதம் சொல்லுகிறது. Bible says. என் ஆத்துமாக்களே, my soul, கர்த்தர் நித்தம் நடத்துவார். He will lead. உளையான சேற்றில் பிள்ளை கடக்கிறதா? Children in the deep. அவரை தூக்கி எடுக்கும்படி சொல்லுங்கள். Say unto God, lift up. அவாந்தர வெளியில் கடக்கறானா? In the dry land. ஜெபம் செய்யுங்கள், அவரை தூக்கி எடுக்க சொல்லுங்கள். Pray and lift up. அவரை அவனை நடத்தினார். He the Lord led. கண்மணியை போல நடத்தினார். Preserve as an உணர்த்தினார். He pointed. கண்மணியை போல நடத்தினார். என் அன்பு மகனே மகளே, அதுதான் நம்முடைய தேவாதி தேவன். That is our love. அதுதான் நம்முடைய இரட்சகருடைய அன்பு. There's a love of our Savior. மனம் கலங்காதிருங்கள். ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன். Oh, what I'm going to do. அந்த வார்த்தைக்கு வராதிருங்கள். Don't say that. அவர் நடத்துவார். He will lead you. நித்தமும் நடத்துவார். He'll guide you. வேதம் சொல்லுகிறது. Bible says. கர்த்தரே அவனை வழிநடத்தினார். The Lord alone guided. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says. கர்த்தரே அவனை வழிநடத்தினார். He alone guided. அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. There is no other foreign god. இந்த வசனத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. What is the secret of it? அநேகர் படிச்சு போய் விடலாம். Many may pass. இந்த வசனத்தை என் குமாரத்தி வாசிக்கட்டும். கர்த்தர் ஒருவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 32:12 உபாகமம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நல்லா கவனியுங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன், foreign god. Listen to me. கவனியுங்கள், அந்த வசனத்தை சற்று நான் சொல்வதை மட்டும் கவனியுங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone led him. அந்த இடத்தில் மோசே வருகிறான். Moses came to that position. அவனை என்ற இடத்திற்கு வருகிறார். He came to that place. அதற்கு அடுத்த வரியிலே, the next word, அன்னியே தேவன் அவரிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். No foreign god was with him. யார் அந்த அவர்? Who is he? என் அப்பன் இயேசு. My Lord Jesus. Hallelujah. Praise the Lord. என் அப்பன் இயேசு. My Lord Jesus. என்ன இப்படி சொல்லுகின்ற யோசிக்கிறீர்களோ? படித்த மேதைகளை, பண்டிதமார்களை, பரிசுத்தவான்களை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone led him. அந்நிய தேவன், no foreign god, அவரோடு இருந்ததில்லையா? Was with him. இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்நிய தெய்வங்கள் இருந்ததே இல்லை. There is no foreign god with Jesus. அப்படி என்றால் மோசேயோடு இருந்தது யாரு? So who is, who was இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Only Jesus Christ. Hallelujah. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புத்தகத்தை பாருங்கள். Numbers 12:8 சொல்லுகிறது. 12 verses
மோசே தேவனை முகமுகமாய் பேசுவானா? Moses used to speak God with face to face. பேசினான். Face to face. அதற்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? What answer he said? என் தாசனாகிய மோசே என்றார். My servant Moses. உபாகமம் எண்ணாகமம் 12:8. Numbers 12:8. எண்ணாகமம் 12:8. 12:8. என் தாசனாகிய மோசே என்று பெயர் வைத்தார். My servant Moses. ஆனா மற்றொருடத்தில் சொல்லுகிறார். In another place. மோசே குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? What has he said about Moses? என் அன்பு சகோதரனே, ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பேசுவது போல் தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்தில் முகமுகமாய் பேசினார். How a person speaking with his friend, same way the Lord spoke to Moses. யாத்ராகம் 33:11 அதை பின்வரும் அருவிளக்குகின்றன. ஒரு மனுஷனிடத்தில், ஒரு மனுஷன் மற்றொரு சிநேகிதன் மற்றொரு சிநேகிதனிடத்தில் பேசுவது போல மோசே இடத்தில் முகமுகமாய் பேசினார். With Moses. என்ன காரணம்? What is the reason? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஒரு சிநேகிதனை போல மோசே இடத்தில் இருந்திருக்கிறார். Like a friend, the Lord was with Moses. அவ்வளவு அழகாக மோசே அவருக்கு பிடிக்கும். He so like Moses. அவன் ஒருவனே அவனை நடத்தி இருக்கிறார். The Lord alone led him. அதனால தான் இயேசு மறுமலைக்கு வரும்பொழுது, so the Lord went to the mountain. இயேசு கிறிஸ்துவும் மோசேயும் நெருங்கிய நண்பர்கள். Jesus Christ and Moses are so எப்படி close. எப்படி மோசேக்கும் இயேசுவுக்கும் நட்பு கிடைத்தது? How this friendship came? மோசே பிறக்கும் பொழுது 2 வயசு பிள்ளைகளை எகிப்தில் எல்லாரையும் பார்வோன் கொன்று போட்டார். When Moses born, Pharaoh killed all the 2 years child. அதே போல தான் மோசேயும் கொல்லும்படி தீர்மானித்தார். Same way tried to kill Moses. நாணல் பெட்டிக்குள் வைத்து ஒளித்துக் கொண்டார். Placed into the box and closed. யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமாக இயேசு கிறிஸ்து உலகில் பிறக்கும் பொழுது யூதர்கள் அருமையான யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான் கேள்விப்பட்ட போது ஏரோது 2 வயது பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய தீர்மானித்தார். Jesus Christ from the line of Judah came to this year the Jared Herod planned to kill all the little babies. சொப்பனத்தில் தோண்டவன் மறை இயேசு கிறிஸ்துவை மறைத்து வைத்தார். And they simply covered Jesus. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அதனால தான் ஆண்டவர் மோசேக்கு சிநேகிதனாய் இருந்தார். So Jesus was a friend of Moses. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். Just think. அவர் பேதுருவும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்துக் கொண்டு மறுமலைக்கு போனார். He called Peter, John and James. அவர்கள் போகும்போது மொத்தம் 4 பேர் போனார்கள். 4 person went to the mount. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. மறுமலைக்கு ஏறினார்கள். And they climbed up the mount. இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். Jesus மறுரூபமான அடுத்த செகண்ட் when he transformed மோசே இறங்கி வந்தான். Moses came down. Say hallelujah. Hallelujah. ஏன் மோசே இறங்கி வந்தான்? Why Moses come? எலியா மற்றொரு பக்கத்தில் இறங்கி வந்தான். Understood Elijah. மோசே இறங்கி வந்த பிறகு when Moses came எலியா வந்த பிறகு Elijah came தேவாதி தேவன் மறுரூபமான பிறகு the Lord transformed யார் அங்கே என்று கேட்டார். He said who is he? அப்பொழுது மோசே சொன்னான். Moses said உம்முடைய சிநேகிதனாகிய மோசே வந்திருக்கிறேன். Your friend Moses here. என் விசுவாசம் அப்படித்தான். My faith is like that. என் சகோதரனே சகோதரி. My brothers and sisters. யோசித்து பாருங்கள். Just think. ஏன் மற்றவர்கள் யாரா வந்திருக்கலாமே? Other comes. மற்றொரு யாராய் வந்திருக்கலாமே? Nobody comes. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை பாருங்கள். Look at Elijah. எலியாவே உனக்கு இங்கே என்ன என்று கேட்ட தேவன். Elijah what work? அதனால தான் எலியா வந்தார். So Elijah came. Hallelujah. Praise the Lord. என் அன்பு சகோதரனே, Brethren. அந்த எலியா வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose for the visitation of Elijah. அந்த எலியா தான் யோவான் ஸ்நானகனாய் வந்தான். திரும்ப எலியா வருகிறான் அங்கே. Elijah is a John the Baptist again he came. Hallelujah. Say hallelujah. என் அன்பு சகோதரனே, Brethren. மோசே வழிநடத்தினவர் one who led the ஒரு சிநேகிதனை போல வழிநடத்தினார். He led him like a friend. மத்தேயு 15 Matthew chapter 15 17 அதிகாரம் 1 to 3 first three verses அதை பின்வருமாறு விளக்குகிறது. Reveal about it. மோசே என்னும் மனிதன் Moses the தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தான். He was a friend அதனால தான் அவனை நடத்தினார். So he was led by God. அன்னிய தேவர் ஒருவனும் with him வேதம் சொல்லுகிறது. Bible says தேவன் எசேக்கியாவை பார்த்து சொன்னார். Lord said Ezekiel எசேக்கியா Ezekiel பயப்படாதே. Fear not. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 Chronicles 32:22 பாருங்க. Second Chronicles chapter 32 verse 22. கர்த்தர் எசேக்கியாவையும் கர்த்தர் எசேக்கியாவையும் the Lord saved Ezekiel எருசலேமின் குடிகளையும் and the people of ராஜாவாகிய சனகரிப்பின் கையிக்கும் from the hands of மற்ற எல்லாருடைய கையிக்கும் out of all hands நீங்களாக்கி விடுவித்து delivered them. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை ஆதரித்து நடத்தினார். and he sustained them.
என்னையா விசுவாச வாழ்க்கை? What a faithful life you have. நீ எங்கே இருக்கிறாய் என்று நினைத்துப் பார். Where are you? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். How far just analyze. தேவனிடத்தில் எவ்வளவு லிஸ்ட்ல இருக்கிறேன் நான் பார்த்துக்கணும். How far with God? வேதம் சொல்லுகிறது. Bible says. சகோதரனே, brethren, சகோதரியே, sisters, எசேக்கியா, Ezekiah, எருசலேம் குடிகளே, all the people, நீங்கள் அனைவரும் everyone, ராஜாவாகிய சனகரிப்புக்கும் அவனோடு இருக்கிற மற்ற எல்லா துன்மார்க்கனுடைய கைக்கும் all the hands of the wicked, நீங்களாகி விடுவித்த பொழுது when deliver out of our hands, ஆதரித்து நடத்தினாரா? The Lord sustained. கர்த்தர் சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் ஆதரித்து நடத்துவார். இரண்டாம் வருகை வரலும் ஆதரித்து நடத்துவார். Say hallelujah. Hallelujah. எல்லாருடைய கைக்கும், out of all hands, எல்லா துன்மார்க்கன் கைக்கும், out of all the wicked, உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை அறுத்து எறிவார். The Lord will cut out the tongues one who come against you. நித்தமும் நம்மை நடத்துவார். Always he will guide. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். Just think. அதை தான் 2 Kings 32:22 வேதம் பின்வருமார் விளக்குகின்றன. 2 Chronicles 32:22. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலபே, தாவீது இஸ்ரவேலுக்கு சொன்னான். David said to people, என்ன சொன்னான் தெரியுமா? What does he said? தாங்கள் தாபரிக்கும் ஊருக்கு செல்லுகிறவர்களை, people who are going to their own land, hallelujah, தாங்கள் தாபரிக்கும் ஊருக்கு செல்லுகிறவர்களை, going to their own land, செவையான வழியிலே நடத்தினாராம். The Lord led them in a mysterious way. வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. The Bible says. சங்கீதம் 107:7 இது பின்வருமார் விளக்குகிறது. 107:7. என் அன்பு சகோதரனே, brethren, என் அன்பு சகோதரியே, நாம் எந்த ஊருக்கு போக நினைக்கிறோமோ, which place we delight to go, அங்கே தாவரிக்க நினைக்கிறோமோ, play to stay, அங்கே வாழ நினைக்கிறோமோ, to live, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? what the Lord, செவையான வழி நடத்துகிறாராம். with a straight way he will lead, அழகான வழியிலே, with a beautiful ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. if you believe lift up your hand and say hallelujah. 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 praise the Lord. மனம் கலங்காதிருங்கள். do not be troubled. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். the Lord will guide you always. மகா வறட்சியான காலத்தில் maybe the dry time, உன் ஆத்துமாவை நினமுள்ள ஆக்குவார். He will strengthen your soul. உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். Satisfy your soul. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். He will strengthen your frame. நீர் பாச்சலான தோட்டத்தைப் போலவும், you will be like a watered garden. நீரூற்றைப் போல இருப்பாய். Like a spring whose waters never fail. மனம் கலங்காதிருங்கள். Trouble not. நாம் சில நேரங்களில் யோசிப்போம். Sometimes we may think. எவ்விதமாய் முடியப் போகிறது? What is my future? எதற்கும் கலங்காதிருங்கள். Trouble not for anything. ஒன்று மட்டும் சொல்லுவேன். One thing I used to say. திரும்பவும் சொல்லுகிறேன். Again and again. தேசம் ஒரு தத்தளிப்பை கடந்து செல்ந்துதான் ஆக வேண்டும். Nation will go to restlessness. நாட்டை ஆளுகிற பிரபுக்கள், even the princes ruling the nation, அதிபதிகள், princes of the nation, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், if give importance to God, இறங்கி வருவார். He will come down. அவரே இறங்கி வருவார். He will come down. வேதம் சொல்லுகிறது. Bible says. நான் அல்ல. I am not. எந்த ராஜ்யம் அவராலே உருவாக்கப்படுகிறது? Any kingdom cometh from God. இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, beloved children, this is right. என் அன்பு மகனே மகளே, son and daughter, இருதயத்தில் கலங்காமலும், trouble not in your heart, கண்களில் கண்ணீர் சொரியாமலும், no allow any tears in your eyes, அமர்ந்திருங்கள். Remain in the presence of God. அவரே நம்மை நடத்துவார். Be still and he will lead you. முற்றுமுடிய நடத்துவார். Till the end. மனம் கலங்காதிருங்கள். Trouble not. வேதம் சொல்லுகிறது. Bible says. தன் ஊருக்கு சென்று தாபரிக்கும் ஸ்தலம் வரை, which place delight to go, கர்த்தர் அவனை செவையான வழி நடத்தினார். The Lord led him in a straight way. எத்தனை சந்தோஷம். What a great privilege. எத்தனை சந்தோஷம். What a joy. ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன். Oh, what I'm going to என் do. என் பிள்ளை ஊரில் தாபரித்துக் கொண்டிருக்கிறது. My children in foreign abroad. எவிதமாய் இருக்க போகிறது? What is going to take என்று place? என்று தெரிவந்து கலங்கலாம். Don't, you may trouble. அவர் கைவிடவே மாட்டார். He will not forsake. எதற்கும் கைவிடமாட்டார். He will never ever forsake. கர்த்தர் எப்படி நடத்தினார்? How the Lord led him. என்று என் அன்பு பிள்ளைகளே, believe, சற்று எண்ணி பாருங்கள். Just think. தீர்க்கனை கொண்டு சொன்னார். Through the prophet he said, வாக்கு தத்தம் எல்லாம் தேவனுடையது. Every promises belong to God. வாக்கு தத்தங்கள் எந்த வீட்டில் குறைகிறதோ, if you having shortage of promise, அங்கே பிசாசு பொய்யான காரியத்தை நடப்பிப்பான். Poverty and false allegations will come. அங்கே பாவங்கள் பெருகும். Sin will increase. இந்த பலர் அப்படித்தான் இருக்கிறார். Today many people are. வாக்கு தத்தம் இருக்கிறதை பார்த்து பிசாசு மனிதன் என்ன சொல்வான்? அந்த வாக்கு தத்தத்தை பார்த்த வாக்கு தத்தம் அவனுக்கு பேயா தெரியும். Demonic will see the promises, they will see that எப்பொழுது உன் வீட்டிலிருந்து வாக்குத்தத்தம் வெளியாக்கப்படுகிறதோ, அப்பொழுது உன் குடும்பத்தில் உலகம் எங்கும் இருக்கிற சாப தரித்திரம் வந்து இறங்கும். If you throw away the promises, the curses of God, உன் பிள்ளை மேல் வந்து இறங்கும். Will come upon your child. உன் குடும்பத்தின் மேல் இறங்கும். Come upon your children and family. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது பின்மாறுகிறீர்களோ, If you disobey the voice வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold the promises. வாக்குத்தத்தம் தான் promise of God. ஆண்டவர் சொன்னார், the Lord said, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு உன் ஜனத்தை கொண்டு போ என்றார். Bring your children to the promised land. What I வேதம் முழுவதும் வாக்குத்தத்தம் தான். Bible full of promises. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். God is like that. அவர் எப்படி நடத்தினார்? How he led. சங்கீத வசனம் சொல்லுகிறது. Psalm says. சங்கீதங்களின் புத்தகம் எடுத்து நின்று வாசிப்போமா? Let us stand and read. எல்லோரும் எழுந்து நிற்போம். Everyone stand. அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read. நான் உங்களோடு கூட ஜெபிக்க போகிறேன். I am also pray with you. சங்கீதம் 100 சங்கீதத்தின் புத்தகம் 78 அதிகாரம். Psalm chapter 78. சங்கீதம் 78 எல்லோரும்
எழுந்து நின்று காரில் போய் கொண்டிருக்கிறீர்களோ செல்போனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ சற்று எழுந்து நில்லுங்கள். Just stand up and take the promises. சங்கீதங்களின் புத்தகம் 78 அதிகாரத்துக்கு நேராக திருப்பி அதில் 14 வசனத்தில் கை வைத்து என் மகன் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டவளாய் வாசியுங்கள். Chapter 78 verses 14. பகலிலே பகலில் மேகத்தினாலும் மேகத்தினாலும் இரா முழுவதும் இரா முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பகலில் மேகத்தினாலும் இன் தி டே டைம் த்ரூ தி கிளவுட்ஸ் இரவு வரும் பொழுது when the night comes இரவு முழுவதும் all the night அக்னியின் வெளிச்சத்தினால் to light a pillar of fire அவர்களை வழி நடத்தினாராம். The Lord led them. வனாந்தரத்தில் லைட் கிடையாது. There's no light in the wilderness. பாலை வன வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. You do not know the என் அன்பு பிள்ளைகளே desert beloved அதை அறிந்தவர்கள் சிலர் உண்டு. Somebody knows that. வேதம் சொல்லுகிறது பகலில் மேகத்தினாலும் He guide with the cloudy by day ராம் முழுவதும் all the night அக்கினின் வெளிச்சத்தினால் அவளை நடத்தினார். Light from the fire ஏன் நடத்தினார்? Why he led? அவ்வளவு பெரிய தேவன் such a great இன்று உன்னை நடத்துவார். Today he will lead you. உனக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்கள் all the adversaries against இந்த ஜெபம் முடிர்த்து கொள்ளாக. Before the conclude தேவனோட லிஸ்ட்களை எல்லாம் மாற்றி அவர்களை மூடி கொன்று போட்டு விடுவார். The Lord will simply wipe up them from the earth. நான் நம்புகிறேன். I believe. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? நம்புகிறவர்கள் மட்டும் மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Say three hallelujah to God. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் அன்பு மகனே மகளே. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 78 Chapter 78. 53 வசனங்களை வாசிக்க கேட்போமா? Verses 53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்துல கை சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதிருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கள், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக நடத்தினாராம். எப்படி பத்திரமாக வழி நடத்தினார்? அவர்கள் சத்துருக்களை அவர்களுடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது. கடல் மூடி போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்படியே வேதத்தை கீழே வைத்து உங்கள் சத்துருக்கள் your enemies ஒருவரும் இல்லாதபடி மூடி போட்டு விடுவார். He will engulf your enemies. எகிப்து முழுவதை மூடி போட்டு அடித்த தேவன் how he engulf உங்களுக்கு உரதமாய் பேசும் நாவுகளை கொல்லுவார். And he will destroy your மனிதனை அழிப்பார். Destroy the people. இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். Today the Lord is speaking to you. உங்கள் இரண்டு கைகளை உயர்த்தி lift up your both hands. உங்களை நோக்கி தேவனை நோக்கி பாருங்கள். Look unto God. அவர்களை பயப்படாதபடி வழிநடத்தினார். The Lord guide them safely. அவருடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது. The sea engulfed their enemies. Lift up your hands. ஆண்டவரே Lord என்று உங்களை ஒப்புக்கொள்கிறேன். My son your prayer. நல்ல பிதாவே இந்த நாளிலும் கூட மை நோக்கி பார்க்கிறோம். பயத்தோடு திகிலோடு இந்த மாதத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் தகப்பனை நோக்கி பார்க்கிறோம். அப்பா தகப்பனை வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது. ஆண்டவரே அடுத்த அடி நாங்கள் எப்படி வைக்க போகிறோம் என்று தடுமாறும் பொழுது நீர் ஆதரவாக கொடுத்த வாக்குகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களை பயப்படாமல் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனை சத்துருக்களுக்கு மத்தியிலே தகப்பனை போராட்டங்களுக்கு அவர்களை நீர் பாச்சன தோட்டத்தை போல் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்த தேவன்
தேவன் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் வேதனையோடு தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊருக்கு போகிற வழியில என் தேவனக்கத்தை செம்மையாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உங்களோட வசனத்தை எங்களுக்கு நன்றாக ஆண்டவரே அப்பா போதித்து நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவன் என்பதற்கு ஆண்டவரே நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு பலிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நீர் அவர்களை பத்திரமாய் நடத்தி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவருடைய சத்துருக்கு என் தேவநாயகத்தை கடலே மூடி போட போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த அந்த வாக்கு அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் சத்துருவை கண்டும் ஆண்டவரே போராட்டத்தை கண்டும் ஆண்டவரே வியாதியை கண்டும் ஆண்டவரே ஆண்டவரே பிரச்சனையை கண்டும் ஆண்டவரே அப்பா பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு அற்புதமான வழியை என் தேவநாயகத்தை திறந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீ பத்திரமாய் நடத்தி கொண்டு போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அத்தனையும் ஆண்டவரே பலிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உம்முடைய இஸ்ரவேல் மக்களை 40 நாள் வழி நடத்தும் போது ஆண்டவரே அவருடைய வஸ்திரங்கள் ஆண்டவரே பழுதாய் போனதும் இல்லை ஆண்டவரே அவருடைய பாத ரட்சைகள் ஆண்டவரே பழுதாய் போனதும் இல்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவருடைய மகா கிருபையினால் ஆண்டவரே நீ நடத்தி வந்தவர் ஆண்டவரே. இன்று எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் சபையார் யாவரையும் ஆண்டவரே அப்பா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே அற்புதமாய் நீ தேவன் நடத்தி ஆண்டவரே அப்பா மகிமையை காண உதவி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த வாக்காத்தனையும் எங்களுக்கு பள்ளிக்கட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படியே நிற்கிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Just lift up your hands. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். I'm going to pray for you. மோசேவாய் நான் நிற்கிறேன். As Moses I am standing. ஏசாயாவாய் நிற்கிறேன். As Isaiah I am standing. எரேமியாவாய் நிற்கிறேன். As Jeremiah I am standing. தாவீதாய் நிற்கிறேன். As King David I am standing. பவுலாய் நிற்கிறேன். As Paul the Apostle I am standing. அன்புள்ள இயேசு சுவாமி. Loving Jesus. நீர் எனக்கு சொன்னதை சொன்னீர். I revealed what you revealed unto me. கர்த்தர் நான் நித்தமும் நடத்துவேன் சொன்னீர். You said I will lead always. தேவனே. Lord. என் பிள்ளைகளுடைய கரங்களில் வைக்கிறேன். I place my children in your hands. யார் யார் துக்க முகத்தோடு இருக்கிறார்கள். Whom are having sorrows. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி போகட்டும். Send forth your power. வானம் திறக்கப்படட்டும். May heaven open. வானம் திறக்கப்படட்டும். May heaven open. மறுரு மலையில் இறங்கி வந்த மோசே இறங்கி வரட்டும். Moses may come down. எலியா இறங்கி வரட்டும். Elijah come down. தேவாதி தேவனே. Lord God. நான் உம்முடைய சிநேகிதன் நிரூபித்து காட்டும். Prove that I'm your friend. நான் உம்முடைய சிநேகிதன். Prove that I'm your friend. நீர் என்னோடு பேசுவது உண்மையானால். It is true you spoke. இப்பொழுது வானம் திறக்கப்படட்டும். May open. ஒவ்வொரு மகனையும் தொடும். Touch every son. ஒவ்வொரு மகளையும் தொடும். Touch every daughter. ஜான்சி. ஜான்சி ஜான்சி உன் பேர் எனக்கு முன் வருகிறது. மனம் கசந்து உடைந்து அழுகிறாய். இயேசு கிறிஸ்துவை தொடுகிறாய். இப்போது மயங்கி கீழே விழுகிறாய். இயேசுவை தொட்டார். உன் கட்டுகள் அறுந்தன. Thank you Jesus. யார் அந்த சகோதரன்? கோபால். மிஸ்டர் கோபால் உன் பேர் எனக்கு முன் வருகிறது. இயேசு எனக்கு சொல்லுகிறார் உன் துக்க நாள் முடிந்ததாம். அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். Thank you Jesus. யார் அந்த சகோதரன்? வினோத். தேவனுடைய நாமத்தின் பெயர்களை மனம் கசந்து அழுகிறாய். உன் பெண் பிள்ளையை குறித்து கலங்குகிறாய். உன் எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறாய். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு உன் மேல் இறங்கி வருகிறது. இயேசுனை ஆசீர்வதிக்கிறார். இயேசுனை ஆசீர்வதிக்கிறார். எபெனேசர் எபெனேசர் உன் பேரை நான் பார்க்கிறேன். 13 வருடங்களாய் துன்பத்தின் நடுவில் இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன் கட்டுகளை அறுக்கிறது. இதோ அவர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். மாலதி மாலதி உன் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. பாண்டியன் பேர்களை பார்க்கிறேன். உனக்கு அவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சகாயம் சகாயம் இயேசுவின் நாமத்தின் பேர்களை பார்க்கிறேன். உன் இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. அவருடைய வல்லமனை தொடுகிறது. வல்லமை 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 அப்பா ஒவ்வொரு மலை இறங்கி வருகிறது. நான் இப்போ ஜெபிக்கிறேன். அநேகர் டிவிக்கு முன்பு பயந்து விழுகிறீர்கள். பக்கத்தில் உள்ள சகோதரர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சிலர் உருண்டு பெறலுகிறீர்கள். சிலர் மகள் வாமிட்டு எடுக்கிறீர்கள். உங்களுடைய வயிற்றிலிருந்து மைகள் வெளியே வருகின்றன. இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு சுவாமி எனக்கு காண்பித்தபடி செய்து கொண்டிருக்கிறேன். நீர் இவளை நடத்தும்.
நீர் சொன்னீரப்பா யூ செட் நித்தமும் நடத்துவேன் என்று ஐ வில் கைட் யூ ஆல்வேஸ் என் மகளை கிருபாவதி கிருபாவதி உன் கண்ணீரை இயேசு துடைக்கிறார் கர்த்தருடைய வல்லமனை தொடுகிறது கர்த்தருடைய வல்லமனை தொடுகிறது வனஜா இயேசு கிறிஸ்துவின் வல்லமனை தொடுகிறது glory இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை தொடைக்கிறது the lord is wiping your tears தேவனை ஆசீர்வதிக்கிறார் தேவனுடைய வல்லமை தொடுகிறது மாணிக்கம் இயேசுவை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய வல்லமனை தொடுகிறது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது பெட்ரிஷா இயேசுவின் நாமத்தின் பெயர்களை பார்க்கிறேன் அற்புதம் நடக்கிறது நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் நேரம் இது. We are going to inherit the promise of God. அப்படியே இம்மாத வாக்குத்தத்தத்தை நான் பிரதஸ் செய்ய போகிறேன். I'm going to dedicate the promise of month. அந்த வாக்குத்தத்தம் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிரியை நடப்பிக்கும். Coming one first onwards it will work. 2021 லிருந்து மாசத்துக்கு 5 நாளைக்கு முன்பே வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்து கொண்டே வருகிறேன். Before that we are giving the promises. இன்றும் அப்படியே. Even today. இம்மாத வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 41:2. Psalm chapter 41 verses 2. கர்த்தர் அவனை பாதுகாத்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு அழகான வார்த்தைகள். கர்த்தர் அவனை பாதுகாத்து. அவனை உயிரோடு வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு. அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு. நீர் அவனை ஒப்புக்கொடீர். நீர் அவனை ஒப்புக்கொடி ஒலியா சொல்லும் சத்துரு நம்மளை தொடுவதே இல்லை தேவன் ஒப்புக்கொடுக்கவே விசுவாசிக்கிறீர்களா வாக்குத்தத்தங்களை அப்படியே உயர்த்துங்கள் lift up the promise என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் செய்வோம் shall we pray பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே holy and good father இந்த வாக்குத்தத்தத்தை உம்முடைய கரத்தில் வைத்து நான் பிரதஸ் செய்கிறேன் promise and dedicate மோசேயாகவே இருந்து செய்கிறேன் as Moses I pray எலியா எலிசாவாகவே சொல்லுகிறேன் ஏசாயா எரேமியாக சொல்லுகிறேன் தாவீதாய் சொல்லுகிறேன் நாசரேனாக இயேசு நாமத்தை தரித்தவனாய் சொல்லுகிறேன் தண்ணீரும் சந்தோஷம் மகிழ்ச்சி குறைபடக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது நாமத்தில் இதை செய்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நான் சொன்னது போல நீங்கள் இதனத்தில் வந்து வாக்குத்தத்தங்களை வந்து பெற்று செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நாம் இரத்தத்துக்காய் ஜெபிக்கும் நேரம் உங்களுக்காக அநேக ரத்தங்களை நான் ஜெபித்து வைத்திருக்கிறேன் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவே ஹோலி ஃபாதர் இந்த ரத்தத்தை கொண்டு த்ரூ திஸ் பிளட் மாதம் முழுவதும் மட்டுமல்ல நாட் ஒன்லி திஸ் வருகை வரலும் குடும்பங்களை அனைவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் இருக்கிற இடத்தில் கல்வாரி சிலுவை நாதர் இருப்பீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் பரலோக பிதாவே ஹெவன்லி ஃபாதர் இது ரத்தம் தானப்பா திஸ் இஸ் யுவர் பிளட் ரத்தம் இருக்கும் வரை the blood panjamam vaadai vyadhim illai no famine no evil no plague name of jesus ஜெபிக்கிறேன் பிதாவே we pray for ஆமென் ஆமென் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்கும் நேரம் We are giving to God. கரங்களை உயர்த்துமா? Lift up your hands. Google Pay number வருகிறது. Here Google Pay number is coming down. அதை எடுத்துக்கொள்ளு. Take down the numbers. ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்து. Giving to God. உயர்த்தி பிடிப்போமா? Let us lift. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. Holy and good Father. உமக்கு கொடுத்தவன் தரித்திரனாய் போனதில்லை. You never made poverty. என் மக்களுக்கு கோடி மடங்கு. Reba abundantly. திருப்பி கொடுப்பீர். Abundantly. என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் நீர்ப்பாச்சுகிறவளுக்கு நீர்ப்பாச்சப்படும் என்று ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் பாடல் பாடும் பொழுது அருள்நாதருக்கு காணிக்கை செலுத்துவோம்
தீராதவன் கிருபைகள் எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள் சொல்லியால் எண்ணியால் தீராதவன் கிருபைகள் நன்னி இயேசுவே நன்னி இயேசுவே நீ செய்த நன்மைகள் ஓர் ஆயிரம் நன்னி நன்னி இயேசுவே சபைகள் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது. அரசுகள் சபைகள் நடத்த வேண்டும் என்று, வழிபாடு ஸ்தலங்களை திறக்க வேண்டும் என்று நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார்கள், கட்டளை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கேற்றவாறு முகக்கவசங்கள் கையில் ஹேண்ட்சைட் போட்டுக்கொண்டு முகக்கவசத்தோடு ஆராதனைக்கு வாருங்கள். முதலாம் ஆராதனை வழக்கம் போல் 6 மணிக்கு நடக்கும், இரண்டாம் ஆராதனை வழக்கம் போல் 9 மணிக்கு ஏஞ்சம்பாக்கத்தில் நடக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், முதலாம் ஆராதனை செம்மன்பேட்டை தூய பேதுரு ஆலயத்திலே 6 மணிக்கு துவங்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 8 மணிக்கு முடிவடையும். அடுத்த ஆராதனைகள் 9 மணிக்கு துவங்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆராதனை 1.5 மணி நேரம்தான், 9 மணிக்கு துவங்கி முடியடையும். இரண்டாம் ஆராதனை பெத்தில் நகரிலே நம்முடைய சொந்த சபையிலே. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார், மனம் கலங்காதிருங்கள், ஜபம் செய்வோம். ஆசீர்வாதங்களுக்காக நல்ல பிதாவே உமக்கு நன்றி. Good Father, we thank you. இம்மட்டும் நடத்தினீர், let us இதுவரை நடத்தினீர், let us இனிமேல் நடத்தப்போ, lead till the end. உம்மை நம்பி ஜெபிக்கிறோம். We trust and pray. இயேசுவின் மூலம் பிதாவே, Save Jesus name, pray. சேன் சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாலையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய அன்யுனை ஐக்கிய சிநேதம் இன்றும் என்றும் கர்த்தர் வருமெல்லாம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு God bless you. சபையோர் கவனிங்கள், சொன்ன அறிவிப்பை காதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பல்லவியை பாடி முடிக்கலாம். கத்திரங்களோடு இருப்பாராக.